யாராவது இந்த வழியா போறது இருங்க 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 ஏன் இப்படி ஓடுறீங்க நைனாவை பிடிக்கிறது அதுக்கு அவன பிடிச்சா தான் பத்திரிக்கையில என் பேர் வரும் யாருமே இந்த பக்கம் வந்தா மாதிரி தெரியலையே இந்த பக்கம் தான் போனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் யாரோ போன மாதிரி தான் இருந்தது யார் அது அது நான் தான் அவங்களால என்ன பிடிக்கவே முடியாது நான் போற உயிரை தவங்களால எட்டி பிடிக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா 22 வருஷமா வாழ்க்கையில போராடிட்டே இருக்கேன் வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம் ஆனா போராட்டமே வாழ்க்கைய இருக்க கூடாது இந்த போராட்டத்துல நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்காம விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன் ஏன் நீங்க பேசாம போறீங்க ஹலோ இப்ப இப்படி தான் போவீங்க ஆனா நாளைக்கு நான் ஜெயிச்சு வரும்போது நீங்க எல்லாம் ஓடி வருவீங்க ரேடியோல சொல்லுவாங்க டிவில காட்டுவாங்க பேப்பர்ல கட்டம் போட்டு என் போட்டோ வரும் அப்பதான் என் பெருமை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்கடா அது வரைக்கும் நீங்க எல்லாம் இப்படி தான் நடப்பீங்க ஐயே என்ன இது காரு பஸ் லாரி ஓட்டம் ஒரே நெரிசல இருக்கு இது கூடவா நமக்கு பிரச்சனை இருக்கணும் விடக்கூடாது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம நினைக்கிறது சாதிக்காம விடக்கூடாது நீங்களா சிரிச்சீங்க ஆமா எதுக்கு சிரிச்சீங்க இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இங்க இது தவி குதிக்க பாத்துட்டு இருந்தேன் அப்ப குதிக்க வேண்டியதுனா வந்து ஐயோ நீங்களே பாருங்க எவ்வளவு டிராபிக் இருக்கு அத பத்தி உங்களுக்கு என்ன அது இல்லங்க இங்க இருந்து விழும்போது வண்டியில கிண்டில அடிபட்டு மூஞ்சி ஐயின் ஆயிடுச்சுனா நாளைக்கு பேப்பர்ல போட்டோ வரும்போது அசிங்கமா இருக்குல்ல உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கோமாளியா இருப்பான் ஆனா ஒட்டுமொத்த கோமாளியை இங்க தான் நான் பாக்குறேன் உங்களால தற்கொலை பண்ணிக்க முடியாது ஏன் ஏன்னா நீங்க செத்து 22 வருஷம் ஆச்சு எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வரீங்க வாங்க சொல்றேன் ஆமா ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் நான் ஒரு ஆவி என் உருவத்தை யாரும் பார்க்க முடியாது நான் பேசுறத கேட்கவும் முடியாது உங்களுக்கு மட்டும் இப்படி தெரிஞ்சது நானும் உங்களை மாதிரி தான் ஆவியா எஸ் செத்து 10 வருஷம் ஆச்சு இவ்வளவு சின்ன வயசுலயா வயசுக்கும் சாவுக்கும் என்ன சார் சம்பந்தம் சாவு எந்த நேரத்திலயும் வரலாம் எந்த ரூபத்திலயும் வரலாம் இத பாருங்க நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் 24 மணி நேரம் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சு மூளை சூடாயி ரத்த குழாய் வெடிச்சு ஒரு நாள் அவுட் டிக்கெட் கொடுத்துட்டாங்க என் கதையே பேசிக்கிட்டு இருக்கேனே உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்களே நீங்க எதையும் தேடுற மாதிரி இருக்க எதை தேடுறீங்க என் மகனை தான் உயிரோட இருக்கானா அவன் தெரியாது அவனை விட்டு பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு 22 வருஷம் அப்ப அவனுக்கு என்ன வயசு 8 ஓஹோ 8 வயசு பையன் 22 வருஷம் கழிச்சு இப்ப எப்படி இருக்கான்னு நீங்க பாக்கணும் அவ்வளவுதானே வெரி சிம்பிள் கம் வாங்க என்னங்க யாரையுமே காணோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இத வச்சு பையனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க உங்க பையன் என்ன உலகத்துல இருக்க நிறைய விஷயங்களை இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வாங்க போலாம் சிஸ்டம் ஆன் பண்ணோம் அந்த செகண்ட் ரோல இருக்கிற 5th ஸ்விட்ச் கொஞ்சம் ஆன் பண்ணுங்களேன் செகண்ட் ரோ 5th ஸ்விட்ச் இதையா ஆமா முடியும் உங்களால நிச்சயமா முடியும் அதுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் தேவை உங்களுடைய கவனம் இந்த சுவிட்ச் மேல இல்லாததால தான் உங்களால இந்த சுவிட்ச் போட முடியல ஜஸ்ட் வாட்ச் மீ பாத்தீங்களா வாங்க சொல்லுங்க உங்க பையன் எப்படி இருப்பான் ஊர்லயே பெரிய பணக்காரன் தான் மூணு போக நெல் விளையிற பூமி அதனால ஆளு படைகளுக்கோ அரிசி சொத்துக்கோ எந்த பஞ்சமும் கிடையாது அப்படி இருந்தனா என் பையனை எப்படி வளர்த்திருப்பேன்னு நினைச்சு பாருங்க அவனுக்கு விளையாடுறதுக்கு யானை கூட வாங்கி கொடுத்துருங்க என் மகனுக்கு ஒண்ணு என்னால் தாங்கிக்கவே முடியாது அவனுக்காக எதுவும் செய்யறதுக்கு தயாரா தான் இருந்தேன் நல்ல குண்டு குண்டான கன்னத்தோட முட்டை முட்டையான கண்ணோட கட்டையும் குட்டையுமா இருப்பான் ஊருக்கோ ஊர் ஜனங்களுக்கோ ஏதாவது நல்லது நடக்கணும்னா
அந்த பழனி முருகனையும் பகவதி அம்மனையும் மனசுல நினைச்சு என் பையனுக்கு மொட்டை அடிக்கிறது என் வழக்கம். அப்படி முட்டை போட்டா அவங்க நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னாங்க. ஐயா, பொண்ணுக்கு தலப்பிரசவம், என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கியா. என்ன சொல்ற? இன்னைக்கோ நாளைக்கோ பிரசவையா? நேத்து பேஞ்ச பேய் வழியில என் மக ஜன்னி கண்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாயா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதுக்கு பாக்க முடியாது, வீட்டுக்கு தூக்கிட்டு போன்ட்டாங்க. அதுக்காகதான் ஐயா பாக்க வந்திருக்க. ஐயா ஐயா அருள் வாக்கு சொன்னா என் பொண்ணு பொழைச்சுக்குவாங்க. ஐயா கொஞ்சம் இரு, ஐயா பூஜையில இருக்காரு, கூட்டிட்டு வரேன். பூஜை பண்ணும்போது பாதியில கூப்பிடக்கூடாதுன்னு எவ்வளவு வாட்டி உங்களுக்கு சொல்லிருக்கேன், அருள் வேண்டாம். அது வந்து நம்ம பண்ணையில வேலை செய்யற ராசாத்தி மகளுக்கு தெரியும். பிரசவ நேரத்துல ஜென்னி கண்டுச்சு, நான் வந்து அருள் வாக்கு சொல்லலாம், அவ்வளவுதானே? ஆமா, போ வரேன். பொண்ணுக்கு எதுவாக வேலு, ஐயா பகவதி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன் பையனுக்கு மொட்டை போடுறாங்க. பசுபதி எங்க இருக்கா? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். நைனா, நைனா, பசுபதி நில்லு ராஜா, ஓட முடியல ராஜா, நில்லு. பசுபதி நில்லுப்பா, ஓடாம ஓடாம நில்லுப்பா, நில்லு. அக்கா அக்கா, என்னடா என்ன ஆச்சு? என் பொஞ்சாதி பொழைச்சுக்கிட்டா. ஐயா, நாங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகலையா? உங்க அருள் வாக்கால என் பொண்ணு பொழைச்சுக்கிட்டாயா? நீங்க நல்லா இருக்கலையா? இப்படி இருப்பான உங்க பையன். இதுதான் இதுதான் என் மக, என் மக இப்படிதான் இருப்பா. நைனா, மிஸ்டர் அண்ணாமலை, இது 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பையன் எப்படி இருப்பானோ அதை நீங்க பாக்குறது. இப்ப அவன் எப்படி இருக்கா நீங்க பாக்க வேண்டாமா? பாக்கணும் பாக்கணும், காட்டுங்க. எஸ் பாருங்க. ஐயையே, இப்பவும் மொட்டையாவா இருப்பான். அவசரப்படாதீங்க மிஸ்டர் அண்ணாமலை, முடியெல்லாம் வரைய வேண்டாமா? வரையுங்க வரையுங்க, நல்லாவே வரையுங்க. இந்த மாதிரி நீட்டமா வரையுங்க. அது பழைய காலத்து முடிங்க, வேண்டாங்க. மாடர்ன் ட்ரெண்ட் வரையற பாருங்க. ஓகே. ஐயையோ, என்ன மாதிரியே இருக்கா. ஆனா இவன் லட்சணமா இருக்கான்ல. சின்ன வயசுல நான் கூட இப்படிதான் இருப்பேன். ஆனா பாசத்துல பாட்டி தேனை தடவிட்டாக வெள்ளையடிச்சு, அதனாலதான் இப்படியே தான் இருப்பேன். இனிமே தேட வேண்டியதான். அது வந்து இவ்வளவு பெரிய பட்டணத்துல நான் எப்படி இவனை தேடி கண்டுபிடிக்கிறது? தேடணும், there is no other choice. கம். இப்படியே தான் இருப்பேன். வரும்போது சுவிட்ச் போட்டோம்ல, ஆஃப் பண்ண வேண்டாம். ஆஃப் பண்ணுங்க. என்னால முடியாது, முடியாது. மனசுல என்ன உயிரோடு இருக்கிறத நினைப்பா. லுக் மிஸ்டர் அண்ணாமலை, இந்த கையை, இந்த காலு, மூக்கு, வாய், கண்ணு எல்லாமே போய். மைண்ட் மைண்ட், அது மட்டும்தான் உண்மை. அதை ஒருமுகப்படுத்தி, ஒருநிலைப்படுத்தி, ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால அடைய முடியும். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், யூ கேன் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஐ கேன், ஐ வில், அப்படி நினைச்சு கண்ண மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். எஸ், இப்போ உங்க கண்ணுக்கு அந்த சுவிட்ச் மட்டும்தான் தெரியணும், வேற எதுவும் தெரியக்கூடாது. இந்த மானிட்டர், இந்த சேர், இந்த டேபிள், நான் எதுவுமே தெரியக்கூடாது. ஒன்லி தி ஸ்விட்ச், ஒன்லி தி ஸ்விட்ச். ஓகே, ஸ்லோலி ஓபன் தி ஐஸ். மெல்லமா கண்ண திறங்க. குட், ஸ்விட்ச் தெரியுது. கையை கொண்டு போங்க. ஸ்லோலி ஸ்லோலி, யா, தட்ஸ் குட். எஸ், ரைட். நேரடியா அவங்கிட்ட பேச முடியாது.
அப்போ அப்ப இப்படி ஆ வழி இருக்கே ஆவிங்களோடயும் மனுஷங்களோடயும் பேசுற மீடியமோட நம்ம போணும் மீடியம்னா 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 அது இடைத்தரகர் மாதிரி சார் அத ரெண்டு பேருக்கு நடுவுல பேசுவாங்கல நாட்ல நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்கல சார் எவனா ஒருத்தனை புடிச்சு कांटेक्ट பண்ணோம்னா அவன் உங்க பையனை कांटेक्ट பண்ணுவான் பேசலாம் சிம்பிள் நைனா நீ எங்க இருக்க Get it.
வேலைய விட்டு நின்னுக்க சொல்றேன். ஐயா என்னன்னா? அட உம்மை இல்ல ஓய். கொஞ்சம் கையில எல்ல போடுங்கோ. ஜலத்தை விடுங்கோ. குளத்துல உட்டுறேன். எண்ணெய் தண்ணி இறைச்சாச்சு. உன்ன தல முழியாச்சு. இன்னியோட நீ வேலைய விட்டு நின்னுக்கோ. சார், நீங்க ரொம்ப எல்ல மீறி பேசுறீங்க. எல்ல மீறி பேசறானா? என்ன என்ன மிரட்டறியா? என் பொண்ணு உம்ம மிரட்டாம வேற யார மிரட்டுவா? உங்க பொண்ணு என்ன மிரட்டறதுக்கு? நான் உன்ன அவளுக்கு வாக்கப்பட்டவன் இல்ல. வக்கீல் அதுவும் சீனியர். அத நீங்களே சொல்லப்படாது. அடுத்த வா சொல்லணும். சாஸ்திரிகளே சத்த இப்படி திரும்புங்க. சொல்லுங்க மந்திரத்தை. பேரை சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. மாத்ரு பூதம். கோத்திரத்தையும் சொல்லுங்க. ஆரத்வாஜ கோத்திரம். இப்ப சொல்லுங்க மந்திரம். இருங்க இருங்க. இப்ப எதுக்கு மந்திரம்? உமக்கு தர்ப்பணம் பண்ணதா? என்ன? தெனாயா குழந்தை உமகிட்ட வேலையும் பார்த்து உம பாட்டியும் வாங்குறத விட இன்னைக்கு ஒரே அடிய உமக்கு எள்ளும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ரொம்ப நன்னா இருக்க. நான் உயிரோட இருக்கும் போதே அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து நேக்கு தர்ப்பணம் பண்ண போறல. என்னண்ணா அம்மா, இந்த கேஸ் எல்லாம் யாரால வந்ததுன்னு முதல்ல கேளு. இந்த ஜந்து கிட்ட போய் என்ன கேக்குறது? இவரை விட நேக்கு நன்னாவே தெரியும். இத பாருங்க, என் குழந்தை ஒரு நல்ல வக்கீல் கிட்ட போற கட்சிக்காரால எல்லாம் கெடுத்து புடிச்சு மடக்கி அம்ம கிட்ட கொண்டு குடுக்குற. நீங்க ஒண்ணு அவளை பாராட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த ஊத்த வாயால அவளை திட்டாம இருக்கலாமா இல்லையா? அப்படி கேளுமா, இந்த மூஞ்ச பாத்து யாரு கேஸ் குடுப்பாங்க? எல்லாம் என்னாலதான் வாருவாய். என்ன ஓய்? ஓய் நாட் ஓய். நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த கேஸ் கட்டை எப்படி பிடிக்கிறதுனாவது உங்களுக்கு தெரியுமா? அது கூட நான் தான் சொல்லி கொடுத்தேன். கேட்டாளா? வெக்கமா இல்ல? இத பாருங்க, ஏ குழந்தை கேஸ் கட்டை பிடிக்கிறது மட்டும் இல்ல, தோ இப்படியும் போடுவா அப்படியும் போடுவா. புடிச்சுக்கோங்க. வாமா குழந்தை போங்க. உங்க பொண்ணு இப்படி சைட்ல தானே போடுவா? நான் பேக்லயும் போடுவேனே. ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள நீங்க தான் சுதாரங்கநாதனா? ஆமாங்க. இது உங்க பொண்ணா? ஆமா. சரி வாங்க. வணக்கங்க. இவைய பொண்ணு ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க. இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுன்னா முருங்க மரத்துல ஏறா இறங்குறா. சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க நாலஞ்சு முருங்க மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. எஸ் பாஸ். மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒண்ணும் ஆகாது மேடம், உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம், வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேர். என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர். ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரது இல்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூமா ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க? பெட்ரூமா ஸ்லைட் கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான் எனக்கு அப்படி தெரியும். என்ன நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றல்ல? அட ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரோ சிரிக்கிறாங்க, கொஞ்சம் சும்மா இருவே. ஏண்டா மல மாதிரி இந்த எங்க அம்மாவை பெரிய அனுப்பிட்ட, இப்ப நீ நானும் தான இருக்கோம். வேற யாரும் சிரிச்சிருப்பாங்க? ஐயோ நான் சொல்றத கேட்காத. என்னடா குடிக்கிற? ஏண்டா இவ்ளோ பெரிய கடையை திறந்து வச்சிட்டு இருக்க, கல்லால வேற உட்கார்ந்துக்கிற, பாதாம் கீர் கேட்டா மட்டும் இல்லங்கிற, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கடை கல்லாவா? அம்மா இது ஜூஸ் கடை இல்லம்மா, பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சு வார்த்தையை நடத்துற பித்தலாட்டு பண்ற பொறம்போக்கு பேய் நீ. நல்லா திட்டு. நல்லா திட்டா? யாரா நீ? ஏண்டா இந்த கட்டிய பிடிச்சிருக்க? பிச்சிடுவேன். ஐயோ இந்த பக்கம் வேற யாரோ. ஏண்டா இப்படி பண்ற? யாரா நீ? என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை புள்ள பாடா பாடா பேசிட்டு இருக்க? ஆமா நான் இந்த ஆம்பளை மாதிரியா இருக்கேன்? எனக்கு நான் மீசையா இருக்கு? கொங்கா பயல. கொங்கா பயல? ஆமா. பின்ன அம்மா. என்ன அம்மா? ஐயோ என்ன? ஐயோ என்னடா? அம்மா
அந்த பொண்ண மொத கூடி போமா அவங்களே எதுக்கு நான் கூப்பிடுறேன் எனக்கு பத்திரேன் எனக்கு பத்திரேன் எனக்கு பத்திரேன் சாவி மார்மடி வர கூப்பிறேன் நீ உன்னை ஐயோ என்ன மாதிரி பாப்பா அந்த பக்கம் இடுமா இடுமா வாமா இடு இல்ல ஏமா என்னமா உள்ள கடிச்சு வைக்கிறா அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படி தாங்க செய்வா காலையில எத்தனை மணிக்கு வரணும் காலையில வர்றீங்களா இந்த பக்கம் தல வரவேண்டா அடுத்த தடவை வரும்போது பாதாம் கே மட்டும் வாங்கி வைக்கே குறவில வாங்கிடுவேன் ஜாக்கிரதை வாங்கி வைக்கிறமா ஆஹா அம்மா இப்ப பாவாடை தூக்குனது யாரு தாண்டாடா 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 அய்யயடா நேருக்கு நேர் பஸ் மோதல் நேரா வந்தா மோதாம என்ன பண்ணும் வர வர பேப்பர்ல ஒரு நல்ல செய்தியே காணமே இந்த போட்டாங்கடா கண்ணீர் அஞ்சலி 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி அமரர் அண்ணாமலை அவர்கள் தோற்றம் மறைவு இப்படிக்கு உற்றார் உறவினர்கள் கிழிஞ்சது வாங்க வாங்க இதான் நீங்க தங்க போற அரண்மனை எப்படி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அரண்மனைங்கற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ங்கற என்னப்பா டேய் யாரா அது மூஞ்சி புதுசா இருக்கு பேரு பசுபதி எங்க ஊரு பக்கத்து ஊரு ஒத்தபாளம் அதுக்காக அதுக்காக ஒண்ணு இல்லடா கேப்ஸ்ல பூசா வேலை செஞ்சிருக்கே டேய் அதுக்காக அதுக்காக நம்ம கூட தான் தங்க போறாருங்கற இங்க வாடா இப்படி இந்த ரூம் எடுக்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் பாத்ரூம் போனீனா தண்ணி ஊத்த மறந்துறாத ராத்திரி லைட்ட போட்டினா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துறாத வாடகை 50-50 இப்படி எவ்வளவு சொன்ன அத விடு இந்த ரூம் எடுக்கும்போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வர கூடாது நாம் இருவர் நாமே இருவர் இருக்குன்னு சொன்னேன்ல இப்போ மூணாவது மனுஷன் கூட இருந்தா என்ன அர்த்தம் நாம் இருவர் நமக்கும் ஒருவர் அப்படின அர்த்தம் ஏண்டா மூணாவது ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான் என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கடா வெண்டக்கா வாடா சத்தம் போட்டதுனால கோயில் போயிட்டார் போல இருக்கடா ஆச் ஆ ஆள அனுப்பிச்சு தும்மல் வரையா இங்க தான் இருக்க உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு இது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான் ஆனா அவன் முகம்தான் கோவமா இருக்கும் உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு எப்படி லைசென்ஸ் எடுத்துன ஒத்த பாலத்துல நேரா இங்க வந்தாச்சா இல்ல 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 சின்ன வயசுல ஊரே விட்டு ஓடி வந்துட்டேன் கர்நாடகா ஆந்திரா அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா பீகார் உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் அப்படி 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 கடைசியில் கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன் காத்து மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு கடைசியில் இங்க வந்துட்டேன் நீங்களும் டிரைவிங் தானே ஷேவிங் அப்பப்ப கட்டிங்கும் பண்ணுவாரு சாதாரண கட்டிங் கிடையாது ஸ்டெப் கட்டிங் டிஸ்கோ கட்டிங் பாப் கட்டிங் எல்லா டிங்களையும் நான் தான் கிங் குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட் என்ன தலைய தடவுற அது வந்து ஒண்ணு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கடா அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான் பாத்ரூம் எங்க இருக்குது இப்படி நேர போய் அப்படி வெளிய போனீங்கன்னா பாத்ரூம் ஓ தேங்க் யூ தண்ணி ஊத்த மறந்துடாதீங்க ஷூர் சொல்லிட்டேன்டா 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி ஐயோ என்ன பேப்பர் ஷாக் அடிக்குதா பேப்பர் ஷாக் அடிக்குதுடா பேப்பருக்குள்ள ஷாக் அடிக்குது பேப்பருக்குள்ள ஷாக் என்னடா ஆளை கூட்டு வாடனா ஆவியை கூட்டு வந்து விட்டுருக்க ஆவியா இங்க பாருடா 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி இவனை பாத்தியா முடிய வெட்டிட்டு டை அடிச்சிட்டு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கான் அதனால தாண்டா வரும்போது அப்படி சொல்லி இருக்கான் என்ன சொன்னான் சத்தமா சொல்றான் அமானுஷ்ய சக்தி அவங்கிட்ட இருக்கதா சொன்னாங்க அமானுஷ்ய சக்தியோ ஆவி சக்தியோ அவன் இப்ப பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க கவனிச்சியா என்ன சொன்னான் ஊரு புற காத்து மாதிரி சுத்தி வந்திருக்கேன்னு சொன்னான் 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 இப்போ என்னடா பண்றது முதல்ல அவன் என்ன பண்றான்னு ஒரு பாப்போம் கவனி வேட்டி கட்டி ரொம்ப நாள் அதான் இடுப்புல நிக்க மாட்டேங்குது இடுப்பு இருந்தா தான் நிக்கும் ஆவிக்கு ஏதுடா இடுப்பு பாஸ் பாஸ் அம்மா என்ன ஏன் நடுமுதுகுல தீ பிடிச்ச மாதிரி இப்படி திருதிருன்னு முழிக்கிறீங்க எல்லாம் காரணமா தான் ஆமா ஆத்தால மவுன வந்தாலும் இல்ல கூட வேற ஆள் யார் வந்தானா யாரும் வரலையே வந்தா வராம இப்படி ஆம்பள குரல்ல சிரிக்கிற சத்தம் கேக்குது பேசிக்கிட்டு இருக்கும்போது கைய தட்டுது திடீர்னு பாவாடை எடுத்துக்கிட்டு பின்னால அடிக்குது அது யாரு எந்த ஊரு அது பேர் என்ன நான் தெரிஞ்சாகணும் நான் செத்து 22 வருஷம் ஆகுது 22 வருஷமா
அப்ப பேயாடி எல்லாரும் அப்படி தான் சொல்றாங்க நீயே அப்படியே வெச்சுக்க கை வச்சா லைட் எரியுது ஓஹோ அத பார்த்து தான் இவ்வளவு பேசிக்கிட்டியா அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா ஒருத்த கம்பி கட்டி கதவுக்குறான் ஒருத்த தினம் காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான் இதெல்லாம் செட்டு ஒர்க் அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு ஐயோ அது பில்ட் அப்யா மனச மயக்கற மாதிரி ரெண்டு குட்டிய சைல நின்னா தான கூட்ட நிறைய ஒரு வியாபாரம் எல்லாம் ஓடும் இதெல்லாம் தொழில் ரகசியம் ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது 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 அப்ப என்னால போக முடியாது ஏ முடியாது நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் உன்ன விட்டு என்னால போக முடியாது 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 ஐயோ நீ எங்க இருக்கன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல உன் மகனை போய் நான் எங்க நான் தேடுவேன் சரி அவன் எங்க இருக்கான்னாவது சொல்லி தொலைவே நான் ஏதோ சிவனேன்னு ஒரு இடத்த பிடிச்சி மறந்த குடிச்சவன் லாரி அடி பட்டவன் ரயில் அடி பிடிச்ச செத்தவன் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரயில விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்ப யாரு மொத்தத்துல முடிச்சாலும் நிஜமாவே ஒரு ஏழு நாட்டு பேய் வந்து தெனா என்ன இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு யாருகிட்ட பேசிட்டு இருக்க என் கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கப்பா ஆமா ஓ மகன் ஏதோ முக்கியமா பேச போறேன்னு சொன்னியே நீ பேசினா எனக்கு தான் கேட்கும் அவனு கேட்காது அப்புறம் எப்படி பேச போற அதுக்கு தான் நீ இருக்கிய நான் பேசினாப்ல நம்புவானா அவன் நம்ப வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு எப்படி எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன் வா வா அங்க போயிட்டியா தனியா எங்க போற இன்னும் வரலையா நீ ஆ வா போய் போய் செத்தவி ஜாவாசம் கிடைச்சிருக்கு பாரு இது அப்படியே டைப் பண்ணும் வணக்கம் வணக்கம் உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பாக்குறானா ஆமா எது கேக்குறீங்க இல்ல அவர் கூட கொஞ்சம் பேசணும் யாரு நீங்களா நான் கிடையாது அவங்க அப்பா அவர் எங்க இருக்காரு இந்த இருக்காரு எங்க இருக்காருன்னு சொன்னீங்க இந்த இருக்காரு இல்லங்க இதுல பேசுங்க அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார் அப்படிங்களா ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும் ஓவருங்க பேசி முடிச்ச உடனே ஓகேங்க ஹலோ ஓவர் 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 ஹலோ ஓவர் 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 யாரு பேசுறீங்க ஓவர் இல்லங்க பேசும்போது ஓவர்னு சொல்ல சொன்னாரு அதான் ஓவர்னு சொன்னாங்க அப்படியா சரி வச்சிருட்டா ஓவர் இல்லங்க இன்னும் பேசவே இல்லையே ஆமா நீங்க யாரு பசுபதி பேசுறீங்க ஓவர் ஏப்பா நீ ஏதோ வெறும் பசுபதினா அவர் ஓவர் பசுபதிங்கிறாரு அவன்தான் பேசு அவர்தானா சார் என் பேர் ஆவடையப்பன் ஓவர் நான் ஒரு மீடியம் ஓவர்ங்க மீடியேட்டரா அந்த விஷயல எனக்கு இப்ப தேவையில்லை ஓவர் மீடியேட்டர் ஓவர்லங்க மீடியம் ஓவர் சரி அதுக்கு என்ன நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்க இல்ல அந்த ஆபீஸ்ல இருக்கிற மூலாதிங்க ஓவருங்க ஆவியா சரி சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஓவர் அதாங்க உங்க அப்பா உங்ககிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க அது விஷயமா தாங்க பேசணும் ஓவருங்க என்னது அப்பாவா ஓவர் ஐயோ அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு என்ன பண்ண சொல்றீங்க அப்புறம் அவர் வேற எங்கேயும் இல்ல உங்க ஆபீஸ்ல என் பக்கத்துல தான் இருக்காரு ஏய் என்ன கிடாது எத்தனை பேரடா கிளம்பி இருக்கீங்க எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது வேட குணகிரா ஹலோ 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 ஐயோ நான் பேச சொன்னே கேட்டியாப்பா நீ இப்ப போன்ல பேசிட்டு வச்சதா பாரு என்ன சிலிப்பு இன்னொரு தடவை பேசு இன்னொரு தடவை பேசினா மட்டும் பேசிடுவா இதே தான் செய்வான் ஏய் பேசு ஐயோ ஐயோ யேசுஸ்மி சார் ஞா ஞா மங்க ஞா ஞா யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க அவங்க அப்பா கிட்ட அவர் எங்க இருக்கிறாரு இந்த இருக்காருல்ல ஆவியில விட பாவிய பார்வ பயங்கரமா இருக்க என்ன பேசுன என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார் ஏண்டா அவனடா எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான் நீ என்னடா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்ட காட்டுற ஐயோ எரும மாடலங்க இந்த இருக்காரு என்ன கெட் அவுட் இல்லங்க வெளியே போ வெளியே போ அவர்தான் சொல்றாருல போயா தேவையா 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 இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரழியிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயி போச்சு ஆமா இப்ப எந்த பக்கம் இருக்க உன் சோத்து கை பக்கம் தான் சோத்து கையா
சொத்துக்கு இந்த பக்கம் தானா மறந்து போச்சு அம்மா உன்னை தெரியாம கேக்குறேன் இங்க இங்கிட்டு வந்துட்டியா சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு சொல்ல வேண்டியதானே கால் இல்லாத என்ன இப்படி நிக்க சொல்ற நானே காத்தோட காத்தா அரைஞ்சிட்டு இருக்கேன் அம்மா இப்ப ஏன் புலம்புற புலமாம என்ன பண்ண முடியும் புலமாம என்ன பண்ண சொல்ற போச்சுல போச்சா போச்சா எல்லாம் போச்சா நானே 50 100 அப்பப்ப அவன் மட்டும் அரிச்சி கஞ்சி குடிச்சிருந்தேன் ஆயில மண்ணல்ல போட்டு அப்ப சந்தோஷம் தானே அம்மா இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போற நீ எங்க போறது இங்கிட்டு வந்துட்டியா ஐயோ ஒரு பக்கமா நின்னுதுல ஊதேவி நீ பாடா படுத்துறாயிலே இந்த இடத்தை விட்டு மேல எப்ப போற நீ ஏன் மகனை சந்திச்ச பிறகுதான் கிழிஞ்சிச்சு எங்க அங்கெல்லாம் கிளியில விடு உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு 5-10 கேட்டு வாக்கலாம் ஆனா நீ செத்து பேயாலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது செத்தவன் உனக்கு காசு வாங்கணும் அவ்வளவுதானே கவலைப்படாத மேல போகும்போது உன்னை சேர்த்து கூட்டி போயிடுறேன் மேல போகும்போது கூட்டி போறியா நீ கீழ இருந்து படுத்துற மாட பத்தாதா இனி மேல வர கூட்டி போணுமா முடிஞ்சா நீ காசு குடிக்கல வேணாம் சரி அவசரம்னா இப்பவே வாங்கி யார்ட்ட அண்ணன் கிட்ட தான் என்ன தலையில ச்ச யோ நான் எப்ப அவனை கைய வாங்குனே அத அவள ஆஹா நீ இந்த வேல வர பாக்க ஆரம்பிச்சியா ரொம்ப சந்தோஷம் டேய் டேய் போடா கொய்யால கால் பக்கமும் தலை இருக்கிற மாதிரியே நீங்க இருக்கு அவனுக்கு கால் இருக்கா இல்லையான்னு நான் பாக்குறேன் டேய் ஒரு கால் தான் இருக்கு அதுவும் வலது கால் மட்டும் தான் இருக்கு இந்த ஒரு காலை வச்சா இவன் ஊரெல்லாம் சுத்தி வந்தான் ஒரு கால் வச்சுக்கிட்டு ஊர் சுத்த முடியாது நொண்டி வேணா அடிக்கலாம் நான் பாக்குறேன் பயப்படாம பாரு ஒரு சின்ன கரெக்ஷன் அவனுக்கு இருக்குறது வலது கால் இல்ல இடது கால் இது ஊரத்தான் மாத்திரம் நினைச்சு இப்ப காலையே மாத்த ஆரம்பிச்சிட்டானா அவன் எப்படி மாத்திராங்கிறத நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம் வா காலையே காணுமேடா அங்க பாரு அங்க இருக்கா இப்பதான் இங்க இருந்தா அதுக்குள்ள அங்க இருக்கா பத்தாததுக்கு தம்ம பத்த வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கானே ஒய்யாம இந்த ஊர்ல அட்ரஸ் பத்தி தரனவே ஒரு வயலும் கிடைக்க மாட்டான் அட்ரஸ் இல்லாம குத்து மதிப்பா தேடி செருப்படி வாங்க சொல்றாடி கோயந்தா இந்த மாதிரி எவனோ ஒருத்தி எனக்கு கோயந்தா சொல்ற மாதிரி இருக்கு திருப்பதிக்கு நடந்து போய் முட்டை போறதா வேண்டிட்ட கோயந்தா ஏதா தர்மம் பண்ணுங்க கோயந்தா நீ திருப்பதிக்கு உட்கார்ந்தோ நடந்தோ உருண்டோ எப்படி வேணா போ ஆனா முட்டை கிட்ட ஏதோ பேசினா பட்டை கிளப்பிடும் போடா ஏப்பா அண்ணமல முட்டை இல்லனா எவனோ பட்டை கழட்டின்றாப்பா அப்படி சொல்ற ஒரே ஆளும் மானாதா இருப்பான் போய் பாரு போ போ ஓடன முட்டை என்ன இவளை கூப்பிட்ட மாதிரி மைண்ட் மைண்ட் அது மட்டும் தான் உண்மை அதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால அடைய முடியும் மாமி வீட்டுக்கு தானே ஆமா வாங்க நான் டிராப் பண்றேன் ஏப்பா என்ன பின்னாடி கொஞ்சம் தூக்கலா இருக்கு கோயம்புத்தூர் கோயாவுல சீட்டு போட்டியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி ஏதோ துணி துண்டு கீழே இருந்திருக்கும் கொஞ்சம் தள்ளிய பாருங்க என்ன மாமி ஒண்ணில செத்து வேகமா போனா நல்லா இருக்கும் மெல்லமா பாப்பா மெல்லமா ஓகே மாமி இந்தாப்பா
நமக்குள்ள இருக்குதுல என்னதா இருந்தாலும் சவாரிக்கு சார்ஜ் தரணுமோ இல்லையோ மத்தவங்களுக்கு தான் இது கால் டாக்ஸி உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஓன் டாக்ஸி இந்த காலத்துல இப்படியும் ஒரு புள்ளையாண்டா சரியான நாட்டுக்கட்டை பொம்பளைனா இப்படிதான் இருக்கணும் செதுக்கி வச்ச தேக்கு மர சில மாதிரி எப்படி இருக்க பாரு என்ன அப்படி பாக்குற நானும் உன்ன மாதிரி செத்த வந்தேன் கண்டெய்னர் லாரி பாடி போஸ்ட்மார்டம் பண்ணி வந்திருக்குது ஆமா ரொம்ப நேரமா உள்ளார பாத்துட்டே இருக்கியே யார பாக்குற ஒரு சிலை ஒண்ணு போச்சு பாரு சிலி சிலின்னு என்ன பிரயோஜனம் நாலு காசு சம்பாதிச்சு சொந்த கால நிக்கிற தகுதி அவனுக்கு இல்லையா என் பொண்ணு ஒரு அட்வகேட் அவ படிப்பு என்ன அவ அழகு என்ன ஓ பையன் ஒத்தே வரமாட்டான் நீயும் நானும் ஒத்து போயிட்டா அது கூட ஒத்து போயிடும் எப்படி என்ன நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறது நீ இருக்கிற வேண்டிய இடத்துல நான் இருக்கிறது அதுக்கப்புறம் நான் செத்து போனாலும் என் கட்டி கட்டி வெள்ள வெள்ளது நீயும் செத்துட்ட நானும் செத்துட்டேன் அப்புறம் நமக்குள்ள இதுக்கு உறவு முறையெல்லாம் என்ன அங்கேயே பாக்குற இப்ப வெளியில வருவல மறுபடியும் திரும்ப திரும்ப வரதுக்கு இது என்ன கூரியர் சர்வீஸா அப்பள சர்வீஸ் இத பாரு சாம்பு ஏன் ஆத்துக்காரர் பேருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிற விஷயம்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் எப்படி டேமேஜ் ஆகும் அங்கே இருக்க நீ ஒண்ணு படுன்னு சொல்லு இல்ல படாது சொல்லு படாது 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 ஒரு தடவைக்கு மூணு தரம் சொல்லிட்டேன் இனிமே இத பத்தி பேச படாது பிச்சு உன் கல்யாண பேச்சு எடுத்தாலே அங்கே இருக்க நீ படாது படாதுங்கிற போற போக்கில நீ பெருமன் பேச்சுலராவே இருந்துருவியா வானதி நீ இங்க இருக்கிற நான் உன்னை எங்கெல்லாம் தேடன தெரியுமா என்ன விஷயம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இதோ பாரு நீ அந்த கேப் டிரைவரோட கொஞ்சம் கொஞ்சம் பேசுற பார் அது நீ கொஞ்சம் கூட பிடிக்கல என்னைக்கா ஒரு நாள் டீசல் இல்லைன்னு சொல்லி பாதியில உன்னை இறக்கி விட்டுட்டு டாடா காமிச்சு போயிருவான் நான் மாமா பையன் நேக்கு என்ன குறைச்சல் இதோ பார் உங்க அம்மா மண்டை போட்டாங்கன்னா அவ்வளவு சுத்து நமக்கு தான் அப்பளம் போய் உட்பட அதுக்கப்புறம் நீ மிளகு அப்பளம் கிட நான் கடுகு அப்பளம் கிட நீ அரிசி அப்பளம் கிட நான் உளுந்து அப்பளம் கிட நீ இட நான் இட இடையில யார் கேப் டிரைவரு நாம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இல்லாமே ஒரு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல இப்படி பேசுறியே இப்பதான் தொடச்சிட்டா போதும் இதுல என்ன வெக்கம் அடுத்து உங்க சொத்துக்கு அலையாத நாலு காசு சம்பாரிச்சு சொந்த கால நிக்க பாரு இப்பவே சொந்த கால தான் நிக்கிறேன் நான் சொன்னது உத்தியோகத்தை உத்தியோகம் புருஷ லட்சணம் புருஷ லட்சணம் பொண்டாட்டி ராஜம் சினிமா பேரா சொல்லிட்டேன் ராது ராதுங்கிற வானதி இந்த ஜந்துவோட பேசப்படாதுங்கிற இது கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஆத்துக்கு பண்ண நல்ல அப்பளம் வாங்கிடலாம் என்ன பார்த்தா ஜந்து ஓட்டமா தெரியுது நல்ல வேளை எங்க அம்மா உன்ன அந்த லிஸ்ட்லயாவது சேர்த்தாங்களேன்னு சந்தோஷப்படு ஜந்து வந்தா நான் ஒரு இந்து மாமி கரெக்ட்டா சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்களே அப்பா ஏற்கனவே ப்ரோகிராம் ஃபிக்ஸடா ஆமா பார்த்தசாரதி கோயிலுக்கு வந்திருங்கன்னு சொல்லிருந்தேன் கரெக்ட்டா வந்துட்டாரு ஐயோ மாப்பிள்ள இப்படி பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல இல்ல மாப்பிள்ள நான் எல்லாத்துலயுமே கரெக்ட்டா இருப்பேன் என்ன நான் சொந்த கால்ல நிக்கிறேன்ல நான் உடைக்கிறேன் ஐயோ மாப்பிள்ள காத்துட்டே இருக்கார் நீக்கு கஷ்டமா இருக்கு சீக்கிரம் போயேடி மாமி இந்த கார் என்னது இந்த காதலி என்னது இந்த கியர் இப்படி போட்டு ஒரு மிதி மிதிச்சுன்னு வைங்க வண்டி எப்படி போகுது பாருங்க ஆஹா மாப்பிள்ள ஸ்டைலே தனி அத்தை
ஒண்ணு ஒருத்த கூட கார்ல ஏத்தி அம்ச்சிட்டு ரசிக்கிறிய உனக்கு வெக்கமா இல்ல நீக்கு என்னடா வெக்கம் என்ன கூட யாராவது கார்ல ஏத்தின போனா நான் கூட தான் போவேன் இது காரணா புல்டோசர் விட்டு ஏத்துறேன் மாமி ஆத்து பக்கம் போறேன் வரல வந்துட்டேன் ஓ முரளியா என்ன ஆத்துல தோத்துறல சௌக்கியமா ஆமா இப்போ என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்க 4000 வாங்கிட்டு இருக்கேன் அப்படியே உன் முகத்துல கார் துப்பு அப்போ அது உனக்கு புத்தி வரட்டும் நீ வண்டிய கலப்பு என்னடா இது ஆள் ஆளுக்கு என் மூஞ்சில கார் துப்பிட்டு போறாங்க ஏ மூஞ்சினா ரயில்வே ஸ்டேஷன் எட்டு தொட்டியா முடியாது முடியாது முடியவே முடியாது இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது இதுக்கு மேலயும் பொறுத்துக்கிட்டா பாரதி அந்த பசுபதி கேப் டிரைவர் கேட்ச் பண்ணி போய்டுவான் ஏண்டா புலம்பற நீ என்ன பண்ற அவ வீட்டுக்குள்ள குடிச்சி பாரதி இருக்கானே அவளுக்கு தெரியாமலே தாலி கட்டிடு அப்பா என்ன அவளுக்கே தெரியாம தாலி கட்டனா அந்த தாலி நான் தான் கட்டேன்னு எப்படி மத்தவங்க ப்ரூவ் பண்றது விஷயம் வில்லங்க ஆயிர கூடாது வெளியிலயும் தெரியணும் அவ்வளவுதானே உன் காதை கொடு நீ வீட்டுக்குள்ள போற வானதி இருப்பா உன் பலாத்காரத்தை எல்லாம் பிரயோகப்படுத்தி அவளை வாந்தி எடுத்து உண்மை உன்னை பார்த்த போது நான் புரிந்து கொண்டேன் லட்சம் பூக்கள் சேர்ந்து கூட்டம் போட்டு பேசும் தேவதை காதலே உயிரே சுகமா காதலே
மழையை போல் நெஞ்சை கசக்கினாய் உயிரேறாந்த பூமி மீது ஒரு மோட்சம் காண உந்தன் காட்சி வேண்டி தினம் தவம் கிடத்தே நான் சொல்லி கொடுத்த பாடத்தை அவ படிச்சு பாஸ் பண்ணிட்டா நீயும் இருக்கிய மாமா பக்கத்துலதான் இருக்க
என்ன அசிங்க படுத்துற நான் வேற படுத்துறமா ஏற்கனவே அப்படி தான் இருக்கேன் இப்போ என்ன என்னையா பண்ண சொல்ற நான் என் மகன் கூட பேசணும் ஐயா அவன் சாதாரண புள்ள இல்லப்பா வயர்லெஸ் கையில வச்சிருக்கான் உனக்கு வயர்லெஸானே வேணும் ஆமா பேசாம பின்னாடி வா வா போலாம் எங்க போற நீ எங்கட்டு போற உனக்கு முன்னாடி ரெண்டு மாருதி வேன் இருக்குல்ல அதுக்கு நடுவால வா எதுக்கு வச்சு நசுக்க வா அதே மகன் கூட பேசின பிறகு பார்க்கலாம் ஐயோ கொல்றானே யாரா என்ன ஐயா யார் அறறாங்க அடிக்குறாங்க ஐயோ ஐயோ அடிக்குறானே போய் போறேடா பேட்ட குட்டா ஆளோ ஐயோ ஐயோ ஏப்பா அண்ணா வர இப்போ என்ன பண்ணவனா ஏப்பா இரு 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 என்ன பண்ணு தெரிஞ்சு போச்சு ஆமா இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ வயர்லெஸ் வேணும்னு நீ தானடா இப்ப கேட்ட மூதேவி காருக்குள்ள இருக்கு ஏறி உட்கார்ந்து பேசு ஓஹோ நான் மூதேவியா சரிடா என்ன ஓன் கூட தெரியறல்ல இது மட்டுமா சொல்லுவே ஹலோ பசுபதியா ஓவர் 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 வயர்லெஸ் எடுத்து பேசு ஐயோ நானா நீ பேசுனல பேசு ஹலோ யார் பேசுறீங்க ஓவர் அண்ணாமல பொம்பள குரல் கேக்குதுப்பா ஏ மருமகளா இருக்கு பேசு பேசு நான் ஆவட எப்பவும் பேசுறேன் பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா கொஞ்சம் போன குடுக்குறீங்க ஓவர் எனக்கு உங்க அப்பா பேசணுமா ஏய் அது லூஸ் ஏப்பந்தது 22 வருஷம் ஆகுது இப்போ வந்தாலும் உயிரோட இருக்கான்னு சொல்லி இந்த ஆளே ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா பேச முடியாது சொல்லி வெச்சிரு அவரே முடியாதுன்னு சொல்றாரு ஓவர் என்னங்க என்னங்க நான் பைத்தியம் கிடையாதுங்க உண்மையே தான் சொல்றேன் என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க நான் பர்ற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லன்னா இன்னொரு சரிங்களா நீங்க போன்ல கூட பேசவேனா நான் சொல்ற ரெஸ்டாரன்ட்க்கு வந்துருங்க நான் உங்க அப்பே அண்ணாமலை கூட்டிட்டு வரேன் நேர்ல பேச வைக்கிறேன் எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க அவர்தான் என்ன சொல்றாரு பாப்போமே நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அவர் வருவார் கண்டிப்பா வருவார் ஓவர் அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம் இந்த வண்டி ஓனர் இருக்கானே அந்த குறக்க கோணவாயன் அவன கூட்டி வந்துறாதே குடும்பம் கெட்டு போவோம் ஓவர் வச்சிருதா அண்ணாமலை வர வர உன் உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா ஆத்தி என்ன சொன்ன உதக்க ஏண்டா அண்ணாமலையில பேரை வேற மாத்தி சொல்றியா இல்லங்க இறங்கடா இரு 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 வேலையே வாடா நான் சொல்றேன் கேளுயா யோ ஏண்டா நாங்களே எங்க முதலாளியே கோணம் வாங்கி சொன்னது கிடையாது நீ எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னே ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படியா துப்புற யோ நான் எப்பயா துப்புனேன் அண்ணாமலை என்னையா இதெல்லாம் பாத்தியா இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பேரையே மாத்தி போடுவான் நான் ரொம்ப நாள் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான் நீ என்ன பண்ற இவனை குண்டு கட்டா கட்டி வாயில ஒரு கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு அண்ணாமல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சேர்க்க போறாங்களாம் யா நீ சட்டுப்பட்டு காப்பாத்து ஏண்டா நீ அடிக்கிற நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா ஐயா ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற அப்பா அடி விழுந்தது மாதிரி விழுது முதலாளி அப்பா அடி விழுந்த மாதிரியா ஐயோ ஐயோ அப்பா ஐயோ ஆஹா ஆரம்பிச்சிட்டாயா ஆரம்பிச்சிட்டாயா அண்ணாமலை பைட்ட முடிச்சிட்டு பைய வீடு வந்துச்சாரு நான் கிளம்புறேன் அதுக்குள்ளே அங்க வந்துட்ட ஏண்டா என்ன விட்டுட்ட போற நேரா வா நேரண்ணா கைய நேர நீட்டு அப்படியே ரைட்ல திருப்பு நேர நடா அப்படியே கைய நின்று பண்ணமா கள்ள கொண்டு அடிப்பா யா கிறுக்கி எடுத்துக்கிட்டு அடிச்சு அடிச்சுட்டு போற நடரா இதெல்லாம் ஒரு புலப்பாடா ஐயோ அண்ணாமலா இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கைய நின்றுக்கிட்டே தெரியுது அசிங்க பத்திரிய நீ கிளம்பலையா ஆமா இப்பதானே அங்க இருந்து அதுக்குள்ள எப்படி அங்க வந்த அவன் கண்ணா பாண்டு நான் தம்பி பூண்டு என்னங்கடா பூண்டு மிளகு பச்சை மிளகா வெங்காயம் என்று படுத்துறீங்களே நீ எதுக்காக இங்க வந்த சாப்பிட வந்தயா டிஃபனை சாப்பிட்டுட்டு 37 பி பஸ் பிடிச்சு கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிடல்ல போய் நீ அட்மிட் ஆயிரற ஏயா இதே தான் வந்து சொன்னா அதே நீ சொல்றியே இல்ல நான் ஃபோன் பண்ணி சொன்னாரே கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிற கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன் ஆ சீக்கிரம் கிளம்பி வரணும் என்ன ஐயோ ஆமா உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியறீங்க எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேர் ஒரே மாதிரி இருப்போம் ஒரே மாதிரி தான் பேசுவோம் என்ன பசுவீங்க 37 பி கீழ் பாக்க பைத்தியர் ஆஸ்பத்திரி ஐயோ ஐயோ ஒரு குடும்பமே அலைறாங்களே நீ மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுறதுக்கு அண்ணாமல ஓ கூட சேர்ந்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் இதெல்லாம் சகஜம்தான் அப்பு ஆவியா திரியிற உனக்கு சகஜம் யா பாவியா திரியிற எனக்கு கஷ்டமா இருக்கே என் மகன் வரான் பாரு இவன் தான் உன் மகன் பசுபதியா ஹலோ சார் நீங்க கேப்சல இருக்காரு பாண்டு அவருடைய தம்பி பூண்டு உங்களுக்கு என்ன வேணும் அது வந்து இங்க ஆவுடைய பண்ணி யாரா இருக்கங்களா அந்த முதேவி தர தாங்க இருக்குது ஓ थैंक यू பாப்பா பசுபதி பா உட்கார் 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 நீங்க தானது நான் தாப்பா ஆவுடைய பண் மீடியம் மீடியம் ஆவுது சோடியம் ஆவுது அடிக்கடி எதுக்கு என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க நான் ஒண்ணே தொந்தரவு பண்ணல பாருங்க எங்க அப்பாவ பத்தி பேசின டென்ஷன் படுத்தாதீங்க எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது அதான் எனக்கும் தெரியுமே தெரியுமா எப்படி உங்க அப்பன் தாயா சொன்னாரு
அவர் சொன்னாரு அண்ணாமலை இங்க பார்ப்பா உன் புள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா நீ எங்கப்பா இருக்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட உன் பக்கத்திலேயே தான் இருக்கே புரியா பசுபதி உங்க அப்பா உன் பக்கத்துல தான் இங்கிட்டு எங்கிட்டோ இருக்கான் பசுபதி நான் சொல்ற நம்புப்பா உங்க அப்பா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான் ஆனா நம்ம என்னென்ன பேசுறங்கிறது பூரா அவனுக்கு கேக்கும் பசுபதி நான் சொல்றேன் தப்பா நினைச்சிராப்பா உனக்கு ஒரு மூள வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கதா கேள்விப்பட்டேன் அத கூட விட்டுட்டு வந்துட்டாம்ல அப்படி என்ன உனக்கு கோபம் எப்படியோ எங்கயோ என்ன பத்தி தெரிஞ்சுகிட்டு எங்க அப்பன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னா சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா ஐயோ அதுல பசுபதி அம்மா போய் நீங்க சொல்றது எதுவும் நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல மறுபடியும் அத தொந்தரவு பண்ணீங்க அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டியது வரும் ஏப்பா அண்ணாமலை என்னப்பா உன் மகன் போலீஸ்க்கு போயிட்டே இருக்கான் நம்ம சொல்றது எதையுமே நம்பல மாட்டுக்கு என்ன பண்றது நம்புவா நைனான்னு கூப்பிடு நைனான்னு கூப்பிடு நைனா நைனா நின்டாப்பா நின்டாப்பா இங்க பாரு பசுபதி உன்னை எனக்கு தெரியாது என்ன உனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது உன் சமாச்சாரத்தை பூரா நான் சொல்றேன் எப்படி என்னால சொல்ல முடியும் உங்க அப்பன் சொல்லாமே நான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம நீ சின்ன பிள்ளையிலே காணா போனவன் உன்னை அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்கிறக்க இத்தனை வருஷம் ஆகி போச்சு நீ என்னன்னா ஒப்பனை பத்தி பேசினாவே கோவப்படுற ஏங்கிற அவர் வந்திருக்கா வராமையா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணாமலை அண்ணாமலை ஐயோ உன்னை திரும்பி பார்த்தே என் கழுத்து ஒடிஞ்சு போயிரு போல் இருக்கே சும்மா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி நீ அவனை கிளங்குற அவன் உன்னை கிளங்குறான் விளாடுறீங்களா சுடுகாட்ல வந்து இங்க இருக்கேன் ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல பசுபதி நீ சொல்லப்பா எதை சொல்றது அவர் ஆடின ஆட்டத்தையா இல்ல எனக்கு பண்ண கொடுமையா கொடுமையா ஒவ்வொரு அப்பனும் தன் மகனை அழகுபடுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா ஏன் அப்ப என்ன அசிங்கப்படுத்தி பார்த்தான் ஊருக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடிக்கடி எனக்கு மொட்டை அடிச்சு என்ன பலிக்கடாக்குனர் பள்ளிக்கூட பசங்கள்லாம் டே மொட்டையா கேள்வி பண்ற அளவுக்கு என்ன கேவலப்படுத்தினாரு தொட்டதுக்கல்ல முட்டை 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 பசுபதி உங்க அப்பா நல்ல காரியம் தானப்பா பண்ணிருக்கான் இல்ல அவனை கோபிக்கிறோக்கோ வெறுக்கிறோக்கோ என்ன இருக்கு நீ ஏன் சொல்லு இருக்கு இருக்கு எங்க அப்பனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது பொம்பளை விஷயத்துல அந்த ஆளு பட்டு முழுசா வேலைக்காரிய கூட விட்டு வச்சு ஐயோ அண்ணாமலை சொல்லு உன் மகன் சொல்றதெல்லாம் உண்மைதானா அது அவ்வளவு எல்லாம் கிடையாது அப்பப்ப லேசு வாசா என்ன லேசு வாசா போயும் போய் ஒரு வேலைக்காரிய டச் பண்ணிருக்கே வெக்கமா இல்ல உனக்கு வெக்கம் இருக்கு அதனாலதான் பகல்ல எதுவும் வச்சுக்கல ராத்திரி மட்டும் தான் ஐயப்பா செஞ்ச தப்புக்கெல்லாம் நியாயம் சொல்றிய எங்கயா கத்துக்கிட்ட நீ அண்ணாமலை அண்ணாமலை என்ன பேச்சக்கணும் என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு அழகான பேய் போயிட்டு இருக்கு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஆவியாயும் அக்கப்போர் போலைய ஏப்பா பசுபதி நீ சொன்னா கரெக்ட் உங்க அப்ப இங்க வந்து அதே வரல பாத்துக்கிட்டு இருக்கான் திருந்தவே இல்ல பசுபதி சொல்லு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களே ஊருக்கு தான் அந்த பெரிய மனுஷன் ஆனா வீட்டுல அப்படி கிடையாது இது என்னால மட்டும் இல்ல என் மாமாவால கூட தாங்கிக்க முடியாதனாலதான் அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் முடி பண்ணார் எது ரெண்டாவதா ஐயா ஊரெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை நான் இதெல்லாம் பண்றது என் பசங்களுக்காகத்தான் என் பையன் தாலியை தொட்டு கொடுத்த பிறகுதான் நான் அதை கட்டுவேன் அவனை கூட்டு வர சொல்லு
ஐயோ என்ன அபசரம் மாதிரி பாசுபதி உங்க அப்பா கல்யாணம் பாப்பா வர மாட்டேன் நான் வர மாட்டேன் எனக்கு பிடிக்கல தள்ளுங்க தள்ளுங்க டேய் அவனை கொன்னாகடா அடிய விடுங்கப்பா தள்ளுங்க தள்ளுங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தா பையனுக்கு மொட்டை போடுறதா அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு இருந்தேன் பசுபதியை கூட்டு போய் மொட்டை போட்டு கூட்டுவாங்க எல்லாரும் அவங்களுக்கு பின்னால வாரிசு கூட நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா ஏன் அப்ப மட்டும் என்ன பத்தியே கவனிக்காம அவரோட சந்தோஷத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தாரு தாயோட பாசம் தந்தையோட வளர்ப்பு இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது அண்ணாமலா கேக்குதா கேக்குதா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் கேட்டு என்ன பண்ண செத்ததுக்கு பின்னால ஆச்சும் திருந்தனுமே அவர் மனுஷன் நீ எல்லாம் பேசுற பசுபதி இவ்வளவு சொன்னிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டியே என்ன உங்க அப்பே அண்ணாமலை எப்படி செத்தான் இதுவரைக்கும் எல்லாம் எங்கட கேட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டேங்க அந்த ஆளுங்க இங்கே பக்கத்துல தானே இருக்காரு அது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க இதுவும் நியாயம் தான் அண்ணாமலை வா கேக்க என்ன புகா வந்து முக்கியமான விஷயம் ஆனா நீ செத்து போனதை மட்டும் சரியா சொல்லல நீ எப்படி செத்தேங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லு என்ன சத்தத்தை காண மறுபடியும் செத்துட்டியா அண்ணா அண்ணாமலை உனக்கு விதிக்கப்பட்ட விதியோட காலம் சீக்கிரமாக முடிய போகும் வருகிற வளர்க்கிற நிலைக்கு நீ போக முன்னாடியே ஒருத்தன் செத்துட்டா அந்த ஆத்மா மேல போகாது அதுக்கு விதிக்கப்பட்ட இறப்பு காலம் வரைக்கும் பூமியிலேயே சுத்திட்டு இருக்கும் அதுக்குள்ள இறந்தவங்களுக்கான கர்ம காரியங்களை அவங்கள சேர்ந்தவங்க செய்யணும் அப்பதான் அவங்களோட காலம் முடிஞ்சு அவங்க அமைதியா போய் சேருவாங்க என்னோட நிலைமை அப்படித்தான் எனக்கு விதிக்கப்பட்ட நேரம் காலம் இதெல்லாம் நெருங்கிட்டே இருக்கு அவரே என்ன என் மகன் நம்பியிருப்பான்ல நம்மள மாதிரி தெரியல என்ன கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அவனை நம்ம வழி கொண்டு வரலாம் அது உன்னாலதான் முடியும்
நீ தான் அவன பேசி பேசி சரி பண்ணு. உன்னை நம்பிட்டா அப்புறம் என்ன நம்புவான்? ஓ அப்படியா? சரி அண்ணாமலை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஊர்லயே வசதியான ஆள், பெரிய மனுஷன் வேற, எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்க. அப்படி இருக்கும் போது உனக்கு எதிரியே இருக்க வாய்ப்பு இல்ல. எப்படிப்பா செத்த? தெரியல. எது தெரியாதா? எப்பா செத்து போனவனுக்கு எப்படி செத்தம்னு தெரியாதா? என்னடா இது கொடுமையா இருக்கு. பொதுவா கொலையோ தற்கொலையோ எதுவா இருந்தாலும் உயிர் போறதுக்கு முன்னாடி தெரியும் சொல்லுவாங்க. ஆனா இது எனக்கே தெரியாம நடந்தது. எது உனக்கே தெரியாதா? ஆமா, இரண்டாவது சம்சார அழகுக்கு எனக்கிடல பிரச்சனைகள் வந்தபோது செத்து போன முதல் சம்சாரத்துக்கு சாங்கியம் படுனா குடும்பத்துல எந்த குழப்பமும் வராதுன்னு என் மச்சான் வேலு சொன்னான். எல்லா அழகுக்கு தெரியாம ரகசியமா இருக்கணுமேங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம வீட்டு பக்கத்து தோப்புல சாங்கியத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உன் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. சொல்லிட்டு போயிட்டாரு. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு.
அடி ஆச்சி இவன்ட மாட்டோம்னா கீழ் பாக்கத்துல கொண்டு சேத்துட்டு மறுவள பாப்பா அண்ணாமலை அண்ணாமலை எங்க இருக்க வெளியில தான் இருக்கேன் சரி ஆட்டோக்காரன் காசு கொடுத்து வா போலாம் நான் கொடுத்தா எப்படி வாங்குவா மூதேவி பயந்திர மாட்டா ஓஹோ பயந்திரவானா இப்பவே ஒரு மாதிரியா திருதிருந்தா முழிக்கிறான் என்றா அப்படி போடா இல்லப்பா அந்த கேப்ஸ் ஓனர் கோணவாயா இருக்கானே இப்ப என்ன பண்றது என்ன பண்றதா அங்க என்ன நடக்குதுன்னு பாரு இத பிடி என்ன இதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வெச்சு பூஜைல வைக்கவா என்னடா சொல்றே இது ஆயுதம் இல்லையா அத ஆயுத பூஜைக்கு வைக்கலாம் ச்சி ஆயுத பூஜை இதுக்கு இல்லடா நம்ம பரம எதிரி இருக்கானே பசுபதி அவனுக்கு தான் இன்னைக்கு பூஜை நீ என்ன பண்ற இதால ஓங்கி அவன் மண்டையில படங் அவுட் பிடி என்ன விளையாறீங்களா என்ன பட்ட பகல் அடிக்க சொல்றீங்க டேய் ராத்திரி அடிச்சனா தப்பி தவறி வேற யாராவது அடிச்சிட்டனா அதுக்காக சொல்றேன்டா வந்தற வரா 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 இத கையில பிடி அப்புறம் நடுக்காதே நடுக்காதே நீ தான் பகையாத்ர உடுப்பா பாத்து நீங்களே பிக்ஸ் பண்ணீங்க பசுபதி ஏன்பா பூஜைக்கு லேட் ஐயோ செத்தாடா ஆஹா நான் செய்ய வேண்டிய வேலை 800 செஞ்சிட்டாப்பா வேலை மிச்சம் அப்ப அண்ணாமலை நான் வரதா செருப்பு பிஞ்சிடும் ஏன் நீ தான இந்த விழாவே கலக்கணும் அட பாவி முதலாளியே அடிச்சு தள்ளிட்டேடா சாரி பா ஜஸ்ட் மிஸ் பா ஜஸ்ட் மிஸ்டா பெஸ்ட் மிஸ் என்னப்பா பண்றது இரு நம்ம சேர் எடுத்து வர சேர் எதுக்கு பா சேர்ல சாத்தி வச்சா சந்தேகம் சராது சராதா சா சான் வந்ததா வராது இப்பதா சராது பாவு இப்பதா சாவு போட்ட இங்கே ஒரு சாவு நீயே முடிவு பண்ணாத பா ஸ்டாப் ஹலோ வாங்க 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 மாமா என்ன வெயிட் அம்மா பாத்து சார் என்ன பார்க்காதீங்க ஃபங்க்ஷன பாருங்க அப்பா அவரா பார்க்கல நம்ம திருப்புனமே அதுவா பாக்கு அது என்ன பாடி பா பசுபதி பசுபதி இல்லப்பா பாடி பசுபதி அங்க பாடுறா அப்பா என்ன ஆடாதீங்க பா ஆடலடா தா ஆடாட்டால தான் தசை ஆடுற ஆட்டம்
தன்னால டேபிள் சேர நடு ராத்திரி நகத்துற காதோரம் தின வந்து கடி ஜோத்தா கடிக்கிற சும்மாவா எனக்கு நீ சேவை தினம் செய்கிற ஆவிக்கு படைச்சதெல்லாம் பாவி நீ திங்கிற மை டியர் சன் சண்டை எதுக்கு வெள்ள கொடி காட்டுற பொண்ணே பொண்ணே செத்தவங்க மறுபடியும் ஆவியா வருவாங்க என்னால நம்ப முடியல. அப்புறம் இது மட்டும் எப்படி நம்ப முடியும்? அது மட்டும் இல்ல, எங்க அப்பா சொன்னதாக சொல்லி நீங்க நேமாத்த பாக்குறீங்கன்னு நான் சொல்றேன், உங்களால அதை மறக்க முடியுமா? நாங்க பெண்ணி வச்சாங்க துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதே மீறி அந்த ஆளு மேல எனக்கு எப்படி மரியாதை வரும், மதிப்பு வரும்? தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு வேற புலப்பு இருந்தா பாருங்க, போங்க. அண்ணாமலை, அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு தலப்பா செய்யுது. நீ அவனை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியலையே. அப்படியேப்பா, சாபரத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடணும்னு நினைக்கிறேன். இந்த ஊரு உலகம் இதெல்லாம் என்ன தப்பா நினைச்சாலும் என் மகனுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிப்பா, அதுக்கு என்ன வழி இருக்கு? அதுக்கு நீ கொஞ்சம் ஒத்துழைக்கணும். நானா? ஆமா, உன்ன மாதிரி ஒரு மீடியத்தினாலதான் முடியும். உன் ஆத்மாவை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு உன் உடம்புக்குள்ள நான் நுழையறதுக்கு நீ அனுமதி கொடுத்தா உன் மூலமா என் மகனுக்கு நான் யாருங்கிறத நிரூபிக்க முடியும். சத்தியமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணாமலை, என் மூலியமா உன் மகனுக்கு உனக்கு இருக்க கசப்பு நீங்க, அதுல நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்பீங்கன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தா தாராளமா நீ உடம்புல பூந்துக்கலாம். எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நல்ல காரியங்களுக்காக தான் அவனுக்கு மொட்டை அடிச்சேன். இதுக்கு அந்த ஊரே சேர்ந்த என் பையனை வாழ்த்த மாட்டாங்களா?
அது மூலமாய் பையன் நீண்ட நெடுகாலம் நிடூழி வாழ மாட்டானங்கிற ஒரு தகப்பனுக்கு இருக்கிற நப்பாசுதான். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எதுக்காக? உன்னை பாதுகாக்கிறது கொடுத்துட வேணுமேங்கிறதுக்காகத்தான். முத ராத்திரி அன்னைக்கு அவகிட்ட சத்தியம் கூட வாங்கினேன். உன்னை மீறி ஒரு வாரிசு நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு தான். ஆனா அவ அதை மீறிட்ட. அதுக்கப்புறம் உங்க மாமா இறந்து போன உங்க அம்மாவுக்கு சாங்கியம் பண்ண சொல்ல நான் அதை பண்ண. அப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்ன நீதான் கொலை பண்ணதாக சொல்லி உன் மேல ஒரு கொலைப்பழி இருக்கு. நான் எப்படி செத்தேன்னு எனக்கே தெரியாம இருக்கிறப்போ உன் மேல இருக்கிற கொலைப்பழி என்னால தாங்கிக்க முடியல. அதை தொடக்கணும். அது ஆவியா இருக்கிற என்னால முடியாது, உயிரோடு இருக்கிற ஒன்னாலதான் முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் கேப்ப? 22 வருஷமா உனக்கு சேர வேண்டிய சொத்தை ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்களே, அவங்க நிம்மதியை நீ கெடுக்கணும். எப்படின்னு தானே கேக்குற? அவங்க மேல ஒரு கேஸ் போடணும். அந்த சொத்துக்கு எல்லாம் உண்மையான வாரிசு நீதாங்கிறது ஊர் உலகத்துக்கு எல்லாம் தெரியணும். நிம்மதியா இருக்கிற வீட்டுல பூகம்பம் ஏற்பட்டா எப்படி பரபரப்பாகுமோ அப்படி ஒரு சூழ்நிலை அங்க உருவாக்கணும். அது மாதிரி அவங்கள குழப்பினாதான் என் சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் எல்லாம் தெரிய வரும். நான் போக வேண்டிய காலகட்டம் எனக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் செய்வியா? ஒரு பொம்பளை மடிப்பிச்சு எந்தின அது நியாயம். ஆனா ஆம்பளை நான் அப்ப மகன் கிட்டே மடிப்பிச்ச கேக்குறேன். நீங்க எங்க வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரு கிட்ட? இந்த இவர்த்த. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? 37 பி பஸ் பிடிச்சு கீழ்பாக்கம் போய் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக சொன்னா இல்லையா? ஆமா. அப்ப ஏன் போகல? அங்க போனவன சேர்த்துக்கிறவங்களா கவிங்க? தேவையில்லாம இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு நீங்க. எது? நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்றேனா? பின்ன ஏண்டா? உன் நல்ல ஸ்டாஃப கூட்டிக்கிட்டு வந்து அப்ப நான் காட்டுறேன், ஆட்டு குட்டியை காட்டுறேன், நீ கரெக்டா பண்ணிவிட்டு நான் பிரச்சனை பண்ண சொல்றேன். நீ ஓ பிரச்சனைக்கு வரலப்பா. ஓ என் பிரச்சனைக்கு நீ வருவியா? வந்து வர பாப்போம். ஐயோ ஒரு பேச்சுக்கு சொல்லுடா ஐயா. பேச்சுக்கு நீ சொல்லுவியா? நீ அட சும்மா தானே. சும்மா சொல்லி பாடுறா. தெரியாம சொல்லிட்டேன். தெரிஞ்சே சொல்ல. இங்க பாரு எவ்வளவு பேசுற மாதிரி என்கிட்ட பேசி வம்புறதுக்கு இருக்க. சொல்லிட்டேன் நானு. ஆட்டுறத நிப்பாட்டு. இறக்கு. இறக்கலனா? இறக்கடா வெட்டி. அப்படி மரியாதையா பேசுறா? பேயோ பித்தலாட்டுமோ இந்த ஆவடி அப்ப காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. இருக்காதுங்கறத விட ஏன் இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு நினைச்சு பாருங்களேன். சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு லேசா நம்பிக்கை வந்துருச்சுல? இல்ல, எங்க அப்பாவ பத்தி உனக்கு அவ்வளவு என்ன சொல்ல போறீங்க? இருக்கிற காலத்துல உங்களை கொடுமைப்படுத்தினாரு தானே? திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. பெரியவரா இருக்கிறவரு அவரே தம் பிள்ளைக்கு துரோகம் செய்வார்னு என்னால் நம்ப முடியல. உங்க அப்பாவ இப்பவும் இப்படி அலைய விடுறது தப்பு பசுபதி. அவருக்கான கர்ம காரியங்களை நீங்க தான் செஞ்சாகணும். ஆவடி அப்பன் கூட தான் அவர் இருக்காருன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஆவடி அப்பனையும் கூட்டிக்கிட்டு நான் சொல்ல இடத்துக்கு போங்க. Thank you.
மரிச்சவர் ஜெனிக்கும் ஜெனிச்சவர் மீண்டும் மரிக்கும் இதான் உலக நீதி உங்க அப்பாவுக்கும் அப்படித்தான் அவருடைய ஆத்மாவு இப்பொழுதும் சுத்தி கொண்டிருக்கு புரியலையா மனுஷங்களுக்கு இருக்கிற கோபம் தாபம் ஆசை ஆக்ரோஷம் எல்லாம் அவ இறந்த பிறகு அந்த ஆவிகளுக்கும் இருக்கும் இந்த குணங்கள் எல்லாம் விட்டொழிச்சாத்தான் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் மறுபடியும் அதே ஆத்மா பிறவி எடுக்கும்போ புது அவதாரமா பிறக்கும் ஆத்ம சாந்திக்காகத்தான் இறந்தவர்களுக்கு நாம் காரியமும் சடங்கும் செய்கிறது அவங்க ஆத்மாவை குளிர்விக்கத்தான் எள்ளும் தண்ணியும் இறக்கிறது பிறவி எடுத்த ஒவ்வொருத்தருமே பெத்தவங்களுக்கு செய்கிற முக்கியமான கடமை இது ஆனா நீங்க உங்க கடமை செய்ய தவறிட்டீங்க அதுக்கு நான் இப்படி காரணமா இருக்க முடியும் அதுல தெரிஞ்சுக்க கூடிய வயசு கூட எனக்கு அன்னைக்கு ஆகலையே பெரியவங்களா இருந்து யாரும் சொல்லியிருக்கணும் ஆனா அப்படி யாரும் இந்த விஷயத்தை சொல்லலையே சாமி அது மட்டும் இல்ல எங்க அப்பாவை நான் தான் கொன்னதாக சொல்லி ஊரே என்ன துரத்துச்சு அப்போ அந்த வயசுல ஓடி வரத தவிர வேற எந்த வழி எனக்கு தெரியல சாமி நாங்க கேட்க வந்த விஷயம் முக்கியமான ஒன்று இருக்கு அண்ணாமலை எப்படி செத்தாருன்னு அவருக்கே தெரியல அவரை யார் கொன்றுப்பான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா ஒரு உருவம் மட்டும் தெரியுது ஆனா தெளிவா தெரியல ஆஜான பகவான் அந்த உருவம் உதச்சுதான் உங்க அப்பா நெருப்பில விழுந்து சத்தாரு அப்படின்னா அது யாரா இருக்கும் பசுபதி எனக்கு தெரியல முயற்சி பண்ணி பாருங்க உங்களால தான் அது ஆறுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முன்னாடி இருந்து போன உங்க அப்பா அண்ணாமலைக்கு நீங்க தேவச காரியங்கள் பண்ணணும் அதுக்கான நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு வர்ற வளர் பிறை ஏகாதசி தேதி சுக்லபட்சத்துக்குள்ள முடிக்கணும் இருந்தவங்களை மனசில் நினைச்சிட்டு அவங்கள மாதிரியே உருவத்தை செய்து யாக குண்டத்துக்கு பக்கத்தில் வச்சு கர்மகாரிகள் செய்யணும் சந்தனத்தை அந்த உருவத்துக்கு பூசி ஞான் சொல்லி கொடுக்கிற மந்திரங்களை எல்லாம் சொல்லி எள்ளும் தண்ணியும் இறைக்கணும் அப்பதான் நிம்மதி இல்லாம அலைகிறவங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும் இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு சாங்கியம் நடக்கிற இடத்துக்கு ஏதாவது எதிரிகளோ தீய சக்திகளோ வரக்கூடாது அவங்களால நீங்க செஞ்சு வச்சிருக்கிற பொம்மைக்கு ஆபத்து வரலாம் அதை கலைக்கு அவங்க போராடுவாங்க நீங்க அதை தடுத்தே தீரணும் இதெல்லாம் எங்க செய்யலாம் எப்படி செய்யலான்னு நீங்க கேட்கலாம் எந்த இடத்தில் அவர் உயிர் போயதோ அதே இடத்தில் பண்ணணும் காலம் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் உடனே பண்ணுங்க தைரியமா போங்க பகவதி அம்மா உங்களுக்கு பக்க துணையா இருப்பாங்க இந்த சாம்புவுக்கு வேற வேலையே கிடையாது இதெல்லாம் இங்க கொண்டாந்து மாட்டிண்டு ஐயோ அதை ஏன் தூக்கி போட்டே ஐயோ எதுக்குடா திஷ்டி பரிகாரம் மாதிரி அது திஷ்டி பரிகாரம் இல்ல ஆவி பரிகாரம் அதை ஏன் தூக்கி போட்டே எங்க அங்க தான் எங்கே பொண்ண தேடி ஏடு வர வர குமுதத்தோட தருவா வாங்கி வா சாமி நான் உள்ளார போறதுக்கு நல்ல வழி பண்ணு அங்கீர்க்கனி ஆத்தக்காரர் உயிரோட இருக்கும்போதே எங்களை பல பேர் மதிக்க மாட்டேங்கிறா ஆனா நீயோ செத்து போன ஆம்படியான மனசுல நினைச்சிட்டு நாங்களா சுமங்கலியா இருக்கணும்ங்கிறதுக்காக இப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்கியே நோக்கி எவ்வளவு பெரிய மனசடி பெரிய மனசா அடி பாவி ஒரு துண்டு ஜாக்கெட் பிட்டுக்காக எவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற இத பாருங்க ஆத்துல எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன் இருந்து சாப்பிட்டு தான் போனோம் அம்மா 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 என்னம்மா ஒரு சந்தோஷமான விஷயம் பசுபதியோட பூர்வீக சொத்து ஊர்ல இருக்கோ இல்லையோ அதை கேப்சர் பண்றதுக்கு கேஸ் போட முடிவு பண்ணிருக்காங்க அந்த கேஸ் நான் தான் எடுக்க போறேன் அப்படியா நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவு எடுத்திருக்கீங்க ஏன்னா நீங்க கேஸ் போட சொல்றது அழகனாச்சியார் பேர்ல யார் அவங்க 1000 ஏக்கர் நிலத்தை 5000 ஏக்கர் ஆக்கி நாலு போக நஞ்ச பஞ்சியோட யானை கட்டி போராடிச்சிட்டு இருக்காங்க அவங்க பேர்ல கேஸ் போட சொல்றீங்க பாத்துங்க இது பாருங்க சார் சந்தேகம் சாட்சிக்கு இருக்கலாம் வாதாடுற வக்கீலுக்கு இருக்க கூடாது நல்லா சொன்னம்மா இந்த பாருங்க வக்கீல் சார் கேஸ் கொடுத்தது நாங்க பீஸ் கொடுக்க போறது நாங்க வாதாட போறது மட்டும்தான் நீங்க அது எங்களுக்காக நாச்சியம்மாவுக்காக இல்ல இத மனசுல வச்சுக்கிட்டு வாதாடுங்க ஆனது ஆகட்டும் குட்டிய குழப்பினா தான் மீன் பிடிக்க முடியும் நீங்க நோட்டீஸ் அனுப்புங்க ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம் ஒத்த பாலத்தை சார்ந்த அழகு நாச்சியாராகிய தங்கள் மீது அதே ஊரை சார்ந்த மிராசுதார் வள்ளல் அமரர் அண்ணாமலையின் ஒரே வாரிசான பசுபதி என்கிற எனது கட்சிக்காரரின் உரிமைக்கு உட்பட்ட அனைத்து சொத்துகளையும் அவரது அனுமதியின்றி அத்துமீறி ஆக்கிரமித்து அனுபவித்து வருகிறீர்கள் அவருக்கு சொந்தமான சொத்துக்களை சட்டபூர்வமாக சமர்ப்பிக்கும் பொருட்டும்
நோட்டீஸ் கண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நோட்டீஸ் கண்ட 15 நாட்களுக்குள் தங்கள் பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. நோட்டீஸ்ல இருக்கிற தகவல் அவ்வளவுதான் தங்கச்சி, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஓடிப்போனவன் தான் உயிரோட இருக்கேங்கிறத இந்த நோட்டீஸ் அனுப்பி நமக்கு ஞாபகப்படுத்திருக்கான். அவன் தான் நமக்கு முக்கியமே தவிர இந்த நோட்டீஸ் இல்ல தங்கச்சி. அவனுக்கு எதுக்கு நம்ம பதில் அனுப்பணும்? குடு, கிழிச்சு போட்டுறேன். இந்த சொத்து பத்தை நான் யாருக்கு வேணும்? எல்லாத்தையும் அவனை எடுத்துக்கிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை நான் பழி வாங்கணும். நீங்க எல்லாத்தையும் மறந்திருக்கலாம், என்னால இன்னும் அதை மறக்க முடியல. அவனை என் வயிற்றுல சுமந்த பிள்ளையாத்தான் நினைச்சேன். தாய்க்கு தாயா நீ அவனை பாத்துக்கணும்னு அவர் சொன்னாரு. ஆனா அவனே என் தாலியை பறிச்சிட்டான். அதை எப்படி என்னால மறக்க முடியும், மன்னிக்க முடியும்? பழசெல்லாம் எதுக்கு தங்கச்சி? நினைக்க நினைக்க வேதனை தான் மிஞ்சும். இந்த கட்ட உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த நெருப்பு அழியாது. பெத்த தகப்பன்னு கூட பார்க்காம அவரை நெருப்புல தள்ளிட்டு ஓடனானே, அவர் கத்துனதும் கதர்னதும் இன்னும் என் கண்டுக்குள்ளேயே நிக்குது. இப்படிப்பட்டவனுக்கா என்கிட்ட அப்படி ஒரு சத்தியம் பண்ண சொன்னீங்க? அழகு, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என் பிள்ளைகளை தவிர இந்த குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரக்கூடாது. அவங்களோட எதிர்காலத்துக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட இப்படி ஒரு சத்தியம் கேட்கிறேன். அப்போ என் எதிர்காலம்? எதிர்காலத்துக்கு நான் இருக்கேன். இனிமே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ மட்டும்தான். சத்தியம் விடக்கூட. நீங்களும் காப்பாத்தல, என்னையும் காப்பாத்த விடல.
ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்ல. எல்லாம் நல்ல விஷயம்தான். அம்மா முழுகாம இருக்காங்க. அவ சொன்னது உண்மையா? கேக்குறேன்ல சொல்லு. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டே. உனக்கு நல்லா தெரியும் என் குழந்தைகளுக்காகத்தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு. அவங்கள தவிர வேற வாரிசு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியும். அன்னைக்கு நான் கேட்டதுக்கு சரின்னு தானே சொன்னேன். சத்தியம் கூட பண்ணி கொடுத்தியே. அந்த சத்தியம் எல்லாம் எங்க போச்சு? உன் மனசுல எவ்வளவு அழுத்தம் இருந்திருந்தா இவ்வளவு நாள் எங்கிட்டே மூடி மறைச்சிருப்பேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அதுதான் தாலி கட்டிட்டியே. இனிமே இந்த சத்தியத்தை பத்தி எவன் கேட்டா எனக்கு என்ன நினைச்சிட்டல்ல? உனக்கு ஒரு வாரிசு பிறந்து நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஏன் பையனை தெருவில் நிக்க வச்சுட்டு உன் வாரிசை இவ்வளவு சொத்துக்கு உரிமையாக்கிட்ட நினைச்சா இல்ல? முதல்ல என்ன சொல்லலாம்? எனக்கு சமமான இடத்துல பொண்ணு எடுத்திருந்தா என்னோட அனுபவம் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை கஞ்சிக்கு வக்கீல் இல்லாத பிச்சைக்காரன் நாயினி உனக்கு இப்படி தராது இருந்தேன். நிறுத்துங்க. பேச முடியுங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. பொதுவான சத்தியங்கிறது வேற. அது ஒருத்தர் சம்பந்தப்பட்டது காப்பாத்திடலாம். ஆனா நீங்க வாங்கின சத்தியம் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேரும். அது காப்பாத்த வேண்டியது நான் மட்டும் இல்ல நீங்களும் தான். நீங்க அதை காப்பாத்துறீங்களா? என்ன சொன்னீங்க? உங்க புள்ளைய நடுத்தருல நிக்க வச்சுட்டு என் வாரிசுக்கு உரிமை கொண்டாடுவேன்னா அந்த எண்ணம் இதுவரைக்கும் எனக்கு இல்ல. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களே அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க பிள்ளைகளுக்காக மட்டும் இல்ல உங்க ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு பொம்பளை தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பொண்டாட்டிங்கிற பேர்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. வார்த்தைக்கு வார்த்தை சத்தியம் சத்தியம் சொல்றீங்களே அது மீறினது நான் மட்டும் இல்ல நீங்களும் தான். அவர் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் வயிற்று வளர்ந்த கருவை கூட அழிச்சு யார் மேல அவர் உயிரையே வச்சிருந்தாரோ அவனே அவருடைய உயிரை எடுத்துட்டான். எத்தனை நாள் ஆனாலும் சரி அவனை பழி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அவரு இறந்த இடத்துக்கு போய் எந்த பூவையும் பொட்டியும் தூக்கி எறியணும்னு வைராக்கியத்தோட இருந்தேன். நான் நினைச்சது 22 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. இனி அவனை விட மாட்டேன். அப்படின்னா பட்டணத்துக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. பழிவாங்காம விட மாட்டேன். அதே 22 வருஷம் எங்க அப்பாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்காம நானும் விட மாட்டேன். அந்த பொண்ணு உன் தங்கச்சி தானே? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறியா? சின்ன வயசுல பார்த்தது தானே. என்னங்கடா அது? அண்ணாமலை கூப்பிட்டீங்களா? ஓ நீ வக்கீல் அண்ணாமலையா? நான் கூப்பிட்டத ஆவி அண்ணாமலைய கொஞ்சமா ஆறு. ஆமா கம்மிடியா. ஓடு 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 அண்ணாமலை. ஏ அண்ணாமலை அண்ணா என்ன சத்தத்தையே காணா? போயிட்டானா? என்னை தனியா புலம்ப விட்டு போயிட்டானா? டேய் அண்ணாமலை இதுக்கு தாண்டா உங்க கூட எல்லாம் வர்றதே இல்ல. ஏய்
கீழே போடு. எது? சட்டையதா? ஏங்க போலீஸ் கோர்ட் வாசல்ல நின்னு இப்படி கத்த விட்டுட்டு இருக்கீங்க? போறவரனை கடிச்சு விட்டா என்ன பண்றது? இந்த பைத்தியத்தை அள்ளி போட்டு போங்க. பைத்தியமா? கன்ஃபார்மே பண்ணிட்டாயா? ஐயோ இன்னைக்கு அவனை பார்த்துட்டேங்க. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 22 வருஷமா என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு. உங்களை நெருப்புல தள்ளிட்ட, ஊரை விட்டு ஓடி போனானே பசுபதி, அவனை நீங்க மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்கல. இல்ல இல்ல அழகே, என் மகன் என்ன நெருப்புல தள்ளி விடல. இல்ல, ஊரே ஒண்ணு சேர்ந்த கொலகாரன் கொலகாரன் அவனை விரட்ட சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டுதான் இருக்கு. அவனை விட மாட்டேன். நான் அனுபவிச்ச வேதனை அவனும் அனுபவிக்கணும். அனுபவிக்க அதையும் தடுக்க பாக்குறீங்களா?
அப்பா வெடிமுத்தோட ஆவிய எப்படி பா செண்ட் ஆஃப் பண்றது? அது ஒண்ணு பெரிய காரிய இல்லடா, ஒரு தேவச மண்ணா போச்சு. எப்படி எள்ளும் தண்ணி இறைச்சா கரும ஒழிஞ்சு போய்டும். அப்பா ஜாக்கிரதை, அலை இழுத்து போயிடுதுனா அப்புறம் திதி உனக்கு சேர்த்து பண்ண வேண்டியதாயிடும். எள்ளு வேற கம்மியா. ஆ பவித்ரத்தை கையில போட்டுட்டியா? ஆ போட்டுட்டேன். ஆ புள்ள கால் கடியில போட்டுக்கோ. இந்தாங்க போட்டேன். ஏய் உன் கால் கடியிலடா. ஓ எனக்கு கீழையா? ஆ இந்தா எள்ளும் தண்ணி ஏற. அப்பா இது கடல் தண்ணி பா. தாயை பழிச்சோ தண்ணியை பழிக்க கூடாது. ஜலம் ஜலம் தானடா. அட பாவிகளா, நான் செத்து இந்த சித்திரவதை பண்றேனடா. ஆட்சேபணம் பண்ணிக்கோ. எனக்கு இதுல ஆட்சேபணம் இல்லப்பா. அச்சுதாய நமஹ. ஓ அச்சுதாய நமஹ. அனந்தாய நம. என்னடா என்னடா ஏய் இதெல்லாம் துப்ப கூடாது பாவம், முழுங்கிடு. உப்பு கறிக்குதா? பரவாயில்ல, மந்திரத்தை சொல்லு. எனக்கு மந்திரம் தெரியாதுப்பா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இந்த பாருடா, அந்த வெடிமுத்துக்கு மந்திரம் ஒண்ணுதான் குறைச்சலா? அவ யோகியதுக்கு மந்திரம் என்ன வேண்டி கிடக்கு? நாம என்ன அவனை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறோம்? இந்த பாருடா, முதல்ல கொஞ்சம் முணுமுணுத்துட்டு கடைசியில சமர்ப்பயாமி அப்படின்னு சுருக்கமா சொல்லிடு. ரொம்ப சுருக்கிட்ட. நாம பீச்சில் இருக்கோங்கிறதுக்காக மியாமி மெரினா இதெல்லாம் சொல்லக்கூடாது. சமர்ப்பயாமின்னு சொல்லு. சமர்ப்பயாமி வெடிமுத்து, சமர்ப்பயாமி வெடிமுத்து, சமர்ப்பயாமி. நான் செத்துட்டேங்கிறதுக்காக என் குடும்பத்தை நார் அடிச்சிடாதீங்கடா, வேணாம்டா. சமர்ப்பயாமி எல்லாத்தையும் கொட்டிடு. அவ்வளவுதான், போலாமா? அப்பா அத்தை அங்கே இருக்கியா? வா 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 வா. வானதி நீங்க வருவேன் நான் எதிர்பார்க்கவே பாத்துரா. இல்ல என்ன ஏன்டா பாக்குற ஆரம்பி? அத்தை நேத்ராத்திரி உங்க ஆத்துக்காரர். ஏய் என்னப்பா தொண்டையில ஏதாவது சிக்கி கிடுத்தாப்பா? இல்லப்பா. அப்புறம் ஏன் மெதுவா பேசுற? சும்மா இருப்பா, சென்டிமெண்ட் மாதிரி கத்தி பேசுறா. முதல்ல இருந்து வா அத்தையில இருந்து. அத்தை நேத்து ராத்திரி உங்க ஆத்துக்காரர் என் கனவுல வந்து. இது எவ்வளவு அழகா இருக்கு. இது கனவுல வந்ததா? இந்த மாதிரி வாயை திறந்து பேசுறது பாரு. அத்தை கண் கலக்கிட்டா பாரு. அத்தை உங்க ஆத்துக்காரர் கனவுல வந்து எனக்கு ஆண் வாரிசு இல்லாதனால கோவிந்தா கொல்லி போட்டு அப்படி அமிச்சிட்டாங்க. அதனாலதான் ஆவி ஆலையிறேன். நீ யாவது என்ன திதி பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டாரு, அதனாலதான் அவரு திதி பண்ணிட்டு வராத்தே. அங்கே இருக்கேன் இப்ப வாவது. அப்பா இல்லடா, உன் வியாதி என்ன தொத்திக்கிட்டுரா. அங்கே இருக்கேன் நீ. இப்ப வாவது என் மகனை புரிஞ்சுக்கிட்டியா? எப்ப வானதி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க அத்தை? மகனே என்னத்த உறவைய மாத்துறீங்க? நான் மாத்தலப்பா, நீதான் மாத்திட்ட. செத்த முன்னாடி செத்து போன என் ஆத்துக்காரருக்கு திதி கொடுத்ததுனால அவருக்கு நீ மகன் ஆயிட்ட, நான் உனக்கு தாய் ஆயிட்டேன். அண்ணா நான் உனக்கு தங்கச்சி ஆயிட்டேன். அப்படியா? என்னது என்னது இவ எதுக்கு இங்க உட்காந்துருக்கான்? யார சொல்ற? அந்த வெள்ள சட்டை போட்டு உட்காந்துருக்கானே மச்சான். அந்த கரிச்சாமண்டை அண்ணாமலை, அன்னைக்கு நான் அம்புதிரி வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு ஓங்கு தாங்காலமே உன்னை நெருப்புல பிடிச்சி தள்ளுனா சொன்னாரே, அது இவனா இருக்குமோ? எனக்கு இப்படி தெரியும், நீ தானே விசாரிக்கணும். வீட்டுக்குள்ள பசுபதி இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு விசாரித்தா ரொம்ப சிக்கலாகி போவோம். அவனை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ இங்கே இரு. பசுபதி பசுபதி ஒரு ஆவி கூட பேசுறதுக்கு அமௌண்ட் 1500 ரூபாய் தெரியுமில்ல? வாங்கிட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணாமலை சாஸ்திரம் சடங்கெல்லாம் செய்ய சொன்னது நீ தானே? ஆமா. அங்கதானே அண்ணாமலை செத்தாரு? ஆமா. எப்படி செத்தார்? அவரோட மகனே அவரை நெருப்புல பிடிச்சு தள்ளிட்டான். அப்ப நீ பக்கத்துலதானே இருந்த, காப்பாத்த வேண்டியதானே? நான் பக்கத்துல இல்ல, சத்தம் கேட்டுதான் ஓடி வந்தேன். அப்ப அந்த 8 வயசு பையதான் தள்ளாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊர்க்காரங்க அவன் தான் கொலைக்காரன் சொல்லி துரத்துனாங்க. ரகசியமா செஞ்ச சடங்குக்கு ஊர்க்காரங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு கேளு. சடங்குக்கு ரகசியமா ஏற்பாடு பண்ண நீ தானே? ஆமா. அப்புறம் எப்படி ஊர்க்காரங்க வந்தாங்க? அது யாரோ சொல்லி. அதுக்கு இவன் தான் ஏற்பாடு பண்ணிருப்பான். ஊர்க்காரங்களை வர சொன்னது நீ தானே?
இல்ல இல்ல நீதான் இல்ல பசுபதி பாறை கையா கையில போட்டுக்கிட்டு அண்ணாமலையை கொலை பண்ணது நீதானே ஐயோ இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாது நீதான் கொலை பண்ணிருக்க இல்ல நல்லா கேளு பா கேட்டுக்கிட்டு சும்மா இரு நீ தப்பவே முடியாது உன் விஷயம் புறா வெளிய அம்பலமாய் போச்சு உண்மையை ஒத்துக்கறியா இல்லையா என்ன என்கிட்ட போய் சொல்றியாடா என்னே பிளாக்மெயில் பண்றியா நான் யாருன்னு உனக்கு தெரியாது வச்சிக்கறண்டா உன்னை விட மாட்டேன்டா உன்னை ஆத்தி யோ அண்ணாமலை என்னையா போய் சொல்றீங்கடா விட மாட்டேங்கடா பயமா இருக்கானே ஏய் பயப்படாதே ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தப்பு பண்ணாத உன எதுக்கு தடுமாறணும் நான் ஒன்னு பண்றேன் நான் அவனை ஃபாலோ பண்றேன் நீ பசுபதியை பாத்துக்க சரி மணி எங்கடா உள்ள இருக்கியா போய் இந்த பிராந்தி பாட்டில் எடுத்து போ ஐயா பகல்லியே ஏய் போடா சரிங்க ஐயா எடுத்துட்டு வந்துடுங்க மாயமா மந்திரமா என்னைக்கோ நடந்த விஷயம் அதுமே அவனுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த கிராமத்துல எப்படி அவனால சொல்ல முடிஞ்சது யாரையா சொல்றீங்க கோர்ட்ல பசுபதியோட ஒரு ஒட்டத்தாடிக்காரனை பார்த்தேன் இதுக்கு முன்னால அவனையும் நான் பார்த்தது இல்ல என்னையும் அவன் பார்த்தது இல்ல யூகிச்சு சொல்றானா இல்ல உண்மைய சொல்றானான்னு தெரியல அவன் சொன்னது மட்டும் போலீஸுக்கோ மத்தவங்களுக்கோ தெரிஞ்சா என் நிலைமை அப்படி என்னதாங்கயா சொன்னான் 22 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல அண்ணாமலை சாங்கியம் பண்ணானே அதை நேர்ல நின்னு பார்த்தவன் மாதிரி சொல்றான் சொன்ன சொல்லி போறாருங்க அவர் மகன் தள்ளி விட்டு தவறி விழுந்தாலும் செத்தாரு மகனால இல்லடா ஒருத்தன் வார்த்தைக்கு வார்த்தை குத்தி காட்டியே பேசுவான் இந்த சொத்து பத்தெல்லாம் இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் போடுறான் இந்த சொத்தெல்லாம் அவனும் சரி அவன் பரம்பரையும் சரி அனுபவிக்க கூடாதுன்னு நான் ஒரு திட்டம் போட்டேன் அண்ணாமலை மேல எனக்கு வெறுப்பு இருந்த மாதிரி அவன் மகனுக்கும் வெறுப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அவனோட வாரிச அவன் கூட என்னைக்கும் ஒட்டப்பட கூடாதுன்னு நினைச்சேன் உங்க அப்பா மேல உனக்கு வெறுப்பா கண்ணு உன் கோபத்தை காயத்துல காமிச்சிட்ட ஏன் கோபத்தை எதுல காட்டுறதுதான் தெரியல அழகு நாச்சியார அனாதன்னு கூட்டிட்டு வந்து அவளை அண்ணாமலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஏமாத்தி தான் வச்சுங்களேன் ஆனா அழகு அனாதை இல்ல எனக்கு தங்கச்சி முறை தூரத்து சொந்தம் அண்ணாமலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவனால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாதுன்னு குழந்தையே பெத்துக்க கூடாதுன்னு இருந்தாவே தோத்து போனான் அழகு கர்ப்பமானா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை புயலாச்சு இதுதான் சந்தர்ப்பம்னு சந்தடி சாக்கில என் மச்சான தனிய கூப்பிட்டேன் காரணம் என்னன்னு தெரியுதா தெரியல என் தங்கச்சி அதாவது உங்க மூத்த சம்சாரம் அவளாலதான் இதெல்லாம் நடக்குது அவ இயற்கையா தானே செத்து போனா அவ எதுக்கு சாபமிடணும் அது நம்மளை எப்படி பாதிக்கும் ஐயோ நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாப்பிள்ள நேத்து ராத்திரி என் கனவுல வந்தா குழந்தை பிறந்து நான் இறந்து போன அந்த வருஷத்தோட சரி என்ன மறந்துட்டீங்க வருஷா வருஷம் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சீங்களான்னு கேட்டா அட நான் என்ன சொல்றேன்னா
அவளோட குறைகளை நாம நிவர்த்தி செய்வோம். அப்படி ஒன்னு இருக்குனா அது நாம நாளைக்கே செஞ்சிரலாம். அடடா நாளைக்கு எதுக்கு, இன்னைக்கே பண்ணிரலாம். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை, வீட்ல இருக்கிற அநாத செரிக்கிக்கு தெரிஞ்சா அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா. அதனால வீட்ல வச்சு பண்ண வேண்டாம், தோப்புல வச்சு பண்ணு. என்ன அபசகுண மாதிரி யானை சத்தம் போடுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, நம்ம குட்டப்ப யானைக்கு மட்டையை போட மறந்துருப்பான். நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் குட்டப்பா, யானைக்கு மட்டையை போடாம எங்கடா போய் தொலைஞ்ச? நான் நினைச்ச மாதிரி சாங்கியே நடந்து அண்ணாமலை மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மொட்டை அடிக்கிறதுக்காக பசுபதியை தூக்கிட்டு வர சொன்னேன். மொட்டைக்கு பயந்து பசுபதி ஓடிக்கிட்டு இருந்தான். நீங்கள்லாம் அவனை துரத்தி ஓடிக்கிட்டு இருந்தீங்க. உண்மையிலேயே தனக்கு நிம்மதி கிடைக்கணும்னு தன்னை மறந்து அண்ணாமலை சாங்கியம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த இடத்துல அண்ணாமலையும் என்னையும் தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு முடிவுக்கு வந்து அண்ணாமலை இருந்த இடத்துக்கு நான் போனேன். அப்படியே உன் முதுகில எட்டி மிதிச்சேன். அண்ணாமலை நெருப்பு குண்டத்துல விழுந்தா அதுதான் சந்தர்ப்பம்னு நான் நழுவி ஒளிஞ்சுக்கிட்டேன். நெருப்பு பிடிச்ச அண்ணாமலை அலர்னா போராடினா. எங்கேயோ இருந்த பசுபதி ஓடி வந்தான். தண்ணி சட்டின்னு நினைச்சு எண்ணெய் சட்டியை கையில் எடுத்தான். பைத்தியக்காரன். ஊருக்காரங்க ஓடி வந்தாங்க, அழகும் ஓடி வந்தான். அண்ணாமலை முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆகிறத அவ கண்ணால பார்த்தா. எண்ணெய் சட்டியோட பசுபதி நின்றுகிட்டு இருந்தான். அவன் செஞ்ச அந்த ஒரு காரியம்தான் அவனை கொலகாரன் ஆக்குச்சு, என்ன தப்பிக்க வச்சுது. பசுபதி ஓடனா, ஊருக்காரங்க துரத்துனாங்க, பழி அவன் மேல விழுந்துச்சு, பத்திரம் என் கைக்கு வந்துச்சு. அழக பொம்மையை வச்சுக்கிட்டு அத்தனை சொத்தையும் நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை சொத்துக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் தான் அதிபதி. அடப்பாவி, நீ அவரை கொலை பண்ண எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா நினைச்சேன், அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இத்தனை வருஷமா பசுபதி தான் அந்த கொலையா பண்ணான்னு நினைச்சு அவனை பழி வாங்கணும்னு துடிச்சுட்டு இருந்தேன். ஆனா இத்தனை வருஷம் இந்த உண்மையை மூடி மறைச்சு எங்களுக்குள்ள இருக்கிற உறவை பகையாக்கிட்டியடா. உன்னை சும்மா விட மாட்டேன், இப்பவே போலீஸுக்கு போய் சொல்றேன். போலீஸா? எங்கேயோ அனாதையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த உன்னை கூட்டிட்டு வந்து அரண்மனையில குடி வச்ச நாதியத்தை கழுத என்னைய போலீஸ்ல காட்டி கொடுக்க போற? ஆமாடா, இந்த அனாதைக்கு வாழ்க்கை கொடுத்தங்கிறதுக்காக நான் உன்ன சும்மா விட மாட்டேன். நீ செஞ்ச கொலையை இப்பவே பசுபதி கிட்ட போய் சொல்ல போற, இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல. இப்ப சொன்ன பாரு, அதுதான் கரெக்ட். உயிர் லேட்டா போக கூடாது, உடனே போயிடணும். எந்த அளவுக்கு சாதுவோ அந்த அளவுக்கு உன்னை அவ்வளவு சீக்கிரம் வெளியே விட மாட்டேன். விட்டா எனக்கு தான் ஆபத்து. இவ்வளவு திட்டம் போட்ட எனக்கு தெரியண்டி, என்னைக்கு இருந்தாலும் என்ன காட்டி கொடுப்பேன். ஓடி உள்ள Ah!
தங்கச்சி இவனுக்காகவாவது நான் உங்ககிட்ட பேசணும். எதுக்கு பேசணும்? ஏ பயம் வந்துருச்சா? கோர்ட்டு கேஸ் சட்டம் இதெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. தோத்துட்டா இதுவரைக்கும் அனுபவிச்ச சொத்துல கைய விட்டு போயிடுமே. அதனால நேரடியா வந்து பேரம் பேசுறேன்னு கணக்கு போட்டு வந்திருக்கீங்கல்ல. ஒரு நிமிஷம் பேசாதீங்க. நீங்க பேசுறது எதுவுமே கேட்கற நிலைமையில நான் இல்லை. அப்பா அம்மா சொந்தம் பந்தம் சொத்து சுகம் இது எதுவுமே இல்லாம ஒரு அனாதையா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன அனாதையாக்கி சொந்த ஊர்லயே வாழ விடாம என்ன ஊரை விட்டு துரத்திட்டீங்கல்ல. அதுக்கு தங்கச்சிய வேற சாக்கா வச்சுட்டேங்க. 22 வருஷமா என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். சத்தியமா சொல்றேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன எப்படி துரத்தினீங்களோ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உங்களை நான் துரத்தல. என் பேரு பசுபதி இல்ல. பேசி முடிச்சிட்டியா? இன்னும் ஏதாவது பேசணுமா? இப்ப நீ சொன்னியே சொத்து சுகம் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் இங்க வரல. 22 வருஷமா எனக்கும் தெரியாம உனக்கும் தெரியாம ஒருத்த மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த ரகசியம் இன்னைக்கு அவன் மூலமாவே வெளியில வந்துருச்சு. அது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்க அம்மாவுக்கு சாங்கியம் நடத்தினா நான் எங்க தடுத்துட்டு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு தெரியாம தோப்புல ஏற்பாடு பண்ணார் உங்க அப்பா. நான் எதுக்காக தடுக்கணும்? அந்த சாங்கியம் ஒருவேளை வீட்லயே நடந்திருந்தா அந்த கொலையை தடுத்திருக்கலாம் இல்ல? இன்னைக்கு உங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாரு. அன்னைக்கு நான் ஓடி வந்து பார்த்தப்போ ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து நீதான் கொலகாரன்னு உன்னை துரத்துனாங்க. அது மட்டும்தான் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. கொலகார என் புருஷனை கொண்டவன். இதுதான் திரும்ப திரும்ப என்ன சாட்டையால் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற யாரும் இல்ல, உங்க மாமா தான். பல வருஷமா மூடி மறைக்கப்பட்ட உண்மை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க மாமா வாயாலேயே வெளியில வந்துச்சு. உண்மை தெரிஞ்சு தட்டி கேட்க போன என்ன ரூம்ல போட்டு அடிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரும் வந்து கதவு திறந்தாங்க. யாருன்னு தெரியல. கீழே போய் பார்த்தேன், உங்க மாமா அடிபட்டு மயக்கமா கிடந்தாரு. அவர் யார் அடிச்சாங்கன்னு தெரியல. பக்கத்துல பத்திரம் இருந்துச்சு, இதை எடுத்துக்கிட்டு உன் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு இதை உங்ககிட்ட ஒப்படைக்கலாம். நீங்க வந்தேன் இந்த எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். 22 வருஷமா உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு நீ என்ன மன்னிக்கணும். இன்னொரு விஷயம், உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவருக்கு பண்ண வேண்டிய கர்ம காரியங்களை நீ தான் செய்யணும். அது மூலமா அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சா அது போதும் எனக்கு. ஒரு நிமிஷம், இப்போ அது என்ன புரிஞ்சுக்கிட்டியா? இத்தனை நாள் என்ன உறுத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ அதை தள்ளிட்டேன். நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்கணும்னா நீ ஒண்ணு செய்யணும். நாளைக்கு உங்க அப்பாவோட இறந்த நாள், அவர் இறந்த அதே இடத்துல நீ திதி கொடுக்கணும். அதை நீதான் செய்யணும். Oh.
நீ இருப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ விடாம மந்திரத்தை சொல்லு. இது பாருங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க. இங்க வரதுக்குள்ள எப்படியாவது அவங்களை தடுத்து நிறுத்தணும். இந்த சமயத்துல உங்களை தவிர வேற யாரும் உதவி செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் அவங்களை சமாளிச்சீங்கன்னா இந்த சாங்கியத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிடலாம். இத்தனை வருஷம் அரூபமா போராடிட்டு இருந்த அவருக்கு ஒரு அமைதி கிடைச்சிடும். தயவு செஞ்சு நீங்க தான் எப்படியாவது. நீங்க கவலைப்படாதீங்க, ஆக வேண்டிய வழி பாருங்க, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். இந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்புறம் வச்சுக்க. அநியாயமா ஒரு நல்ல காரியத்தை கெடுத்து நாசமாக்கிறாத, மரியாதையா போயிரு. அதுவாட நல்ல காரியம்? அந்த நல்ல காரியத்தை தடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். தள்ளுடா. ஏன் அப்படி ஊராஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு அட்டுனியம் பண்ணிட்டு இருக்க? நன்றி கெட்டவன. நன்றி கெட்டவனா? யாரா நன்றி கெட்டவன்? நீ தாண்டா இதுக்கெல்லாம் சொல்லுங்கடா. Oh,
வருஷம் நீ அநியாயமா கொன்னே அதே அண்ணாமலைதான். உன்னால என்ன இப்ப பார்க்க முடியுது இல்ல? ஆமா, நான் பேசுறது உனக்கு கேக்குது இல்ல? ஆமா, எப்படி? என்ன நீ செத்துட்ட? என்ன நான் செத்துட்டேனா? ஆமா, திரும்பி பாரு. உன்னோட முடிவை பாத்தியா? உனக்கு இப்ப என்ன கிடைச்சது? கேவலம் மனுஷனால சம்பாதிக்க கூடிய சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு என்ன நெருப்பில தள்ளி கொன்ன. இப்ப அதையும் நெருப்பு ஒன்னையும் கொண்டுடுச்சு பாத்தியா? வாழற காலத்துல ஒரு மனுஷன் செய்யற நல்லது கெட்டது சாகர காலத்துல அவன் கூடயே வரும் சொல்லுவாங்க. நீ செஞ்ச கர்மா தான் உனக்கு இந்த முடிவு. நைனா, என்னைய கூப்பிட்டேன்? நான் பேசுறது ஒண்ணு கேக்குதா? கேக்குது. ஆமாங்க, எனக்கும் கேக்குது. 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட அதே குரல் அப்படியே இருக்கு. அண்ணாமலா, இனிமேல் ஏன் தெய்வம் உனக்கு தேவையில்லப்பா. ஏன்னா நீ பேசுறது இங்க எல்லாருக்கும் கேக்குது. ஒரு மக அப்பனை தான் நைனான்னு கூப்பிடுவா. ஆனா நீ உன்னை பெத்த அப்பனா நினைச்சு என்னையே நைனான்னு கூப்பிட்ட. இந்த ஒரு வார்த்தை தான் உன்னை எனக்கு அடையாளம் காட்டிச்சு. பிரிஞ்சிருந்த நம்ம ஒன்னா சேர்த்துச்சு. எனக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ணாமலை, அண்ணாமலை போகாத. அண்ணாமலை வேண்ட. நைனா வேண்ட. என்னை விட்டு போகாத. அண்ணாமலை நண்பப்பா, என் கூட இருந்திருப்பா. ஆமா, நண்பன் தான். ஆவியால் ஏற எனக்கு உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன் மூலமா தான் என் லட்சியம் எல்லாம் நிறைவேறிச்சு. உனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அண்ணாமல, நீ இருந்த காலத்துல உன்னை புரிஞ்சுக்காம நான் உன் மேல கோபத்துல இருந்துட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். எங்க கூட இருந்த. ஆமாங்க, அவன் சொல்றது சரிதான். எங்களை காப்பாத்தின நீங்க எங்களுடைய தெய்வமா இங்கே இருந்துருங்க. அவனை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவனும் என்ன புரிஞ்சுக்கிட்டான். எங்களை ஒண்ணு சேர்த்து வச்ச நீங்க எங்களை விட்டு போயிடாதீங்க. அது முடியாது. எனக்குன்னு விதிக்கப்பட்ட விதியோடு காலம் முடிஞ்சிருச்சு. நான் போய் தாகணும். நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் ஊருக்காக செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு உனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல. என் காலத்தோடு அதெல்லாம் நின்று போக கூடாது. உன் காலத்திலே அதெல்லாம் தொடர்ந்து நடக்கணும். இந்த ஊரே உன்னை வாழ்த்தணும். செய்வே நைனா, செய்வே. இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க செஞ்ச நல்லதே நானும் செய்வேன். என்னாச்சுமா?